அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 937 அரைநொடி அமைதி அள்ளித்தரும் வெகுமதி. எப்பயுமே வழக்கமாவே நம்ம வந்து நான் ரெக்கார்டிங் போடுறேன்னு போயிட்டாவே இங்க நம்ம எம்ஐஎம்ல வந்து அரைநொடிக்கு மேல அமைதி 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்ம அமைதியா தான் இருக்கிறோம், அமைதியா இருந்து பழகிறோம். இது போதுமா அப்படின்னு தெரியாது, இதுதான் உண்மையான அமைதியா தெரியாது. சரி, என்ன சொல்ல வர்றாரு வினயத்தன் சார், பார்ப்போம். வாங்க, நீங்க ஆரம்பிங்க சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கேயம் விளங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபர். நமது எம்ஐஎம் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற 1000வது நிகழ்ச்சியை கொண்டாடவிருக்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார், அவருடைய இணையர் திருமிகு மாலதி மேடம், இணையத்திலே உறவாக முகிழ்த்து இது குடும்ப உறவாக தொடர்கிற அருமையான நண்பர்கள், என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு இணைந்திருக்கிற நண்பர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இடத்துல நான் கேட்டேன், ஒரு ரெண்டு கொஞ்ச நேரம் ஒரு பேச்சை கேட்டேன். அது ஏற்படுத்திய தாக்கத்தையும் அதை நான் நினைச்சு பார்த்ததையும் அதை இப்போ முழுவதுமாக என்னால் பயன்படுத்த முடியல. ஆனால் சில நேரங்களில் நான் பயன்படுத்திய அது பலன் கொடுத்ததையும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உரையினுடைய நோக்கம். இதுல பல கேள்விகள், அரை நொடியில என்னதான் பண்ணிட முடியும்? அரை நொடி நமக்கு மாத்திரை அளவுங்குது தமிழ். ஒரு 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 சொல்லு ஒரு எழுத்துக்கெல்லாம் மாத்திரை அளவு சொல்றது. ஒரு மாத்திரை, ஒற்றுக்கு அரை மாத்திரை, அப்படின்னு சொல்ற ஒரு சொல், ஒரு ஒரு ஒற்று அப்படின்னு சொல்றது என்னென்னலாம் விளைவிக்கும் அப்படின்லாம் கூட நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன், அழகான வீடியோ, அதை இதுல பகிர்ந்துக்க. இந்த ஹால்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது இந்த உரை என்னன்னா, எதையும் பேசுவதற்கு முன்பு அரை நொடி தாமதியுங்கள், அரை நொடி பாஸ் எடுத்துக்கங்க. உடனே உடனே பதில் சொல்லணும்னு இல்லை, அந்த அரை நொடி என்னென்னவெல்லாம் விளைவிக்கிறது, என்ன பேட்டர்னை நம்மகிட்ட அது கொண்டாடுது, இந்த அரை நொடி தான் அது எத்தனை அரை நொடி, ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்ஷன் பண்றோம், எத்தனை பதில் சொல்றோம், எத்தனை வேலை செய்யும், அத்தனை அரை நொடிகளும் என்ன, அதனுடைய கூட்டுத்தொகை கூட்டு விளைவு எதை தரும், அப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிற ஒரு நிகழ்வு தான் இது. அரை நொடிக்குள்ள என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்களேன். அரை நொடி எத்தனையோ பேரு எதை பற்றியும் யோசிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கோங்கிறாங்க. நம்ம இப்ப நிறைய பேசியிருக்கோங்க, த்ராய்வுன்னு ஒரு புத்தகத்தை பத்தி பேசணும், அரினா கஃபிங்டனுடைய நூல். அந்த நூலில் அவ ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு நாள் ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லை ஃபேஸ் டு ஃப்ளோர் கீழே விழுந்து அவனுக்கு ஒரு பாஸ் எடுத்துக்கிறான். அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சவங்க, ஒரு நாளைக்கு 24 22 மணி நேரம் 20 மணி நேரம் உழைச்சி கடைசியில அவங்க ஒரு புத்தகமே எழுதுறாங்க, வெல்பீயிங் ஸ்லீப்பை பற்றி, ஒரு வாண்டரிங் எதையும் அசித்த அதிசயத்தலை பற்றி, அதிசயக்கு அரை நொடி போதும், எதையும் அதிசயத்தலை பற்றி, குடுத்தலை பற்றி அந்த நூல் எழுது. நம்ம நிறைய நொடிகளை பற்றி என்னெல்லாம் நடக்கு, அதாவது எத்தனை பேர் யோசியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோங்கிறாங்க. அதே மாதிரி பிரேக் ஏன் போடணும், நான் கேள்வி கேட்டு இது பதில் எழுதா கலந்துரையாடல் ஆயிரும், நீங்க பின்னாடி சொல்லலாம். பிரேக் ஏன் போடணும், திசையை மாற்றலாம், வேகத்தை கட்டுப்படுத்தி புது விதிகளில் போகலாம், விபத்தை தடுக்கலாம், ஏன் ஏன் பிரேக்க போடணும், இது காலத்தோடு நம்ம ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, காலத்தோடு காலத்தோடு அது அரை நொடி அதை எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் விளையும்
அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாரு, என்ன விலைங்கிறதுக்கு இதை அனுபவிச்சாதான் தெரியுங்கிற. அந்த அரியனுடி எதையும் பேசுவதற்கு முன்பாக, எதையும் செய்வதற்கு முன்பாக, எண்ணி பார்ப்பதற்கு முன்பாக இந்த அரைநொடி தாமதித்தல், தாமதித்தல் இல்ல ஒரு பாஸ், நினைத்து பார்த்தல், அந்த அரைநொடியில என்னென்னலாம் மாற்றி நிகழும், எத்தனையோ 40 ஆண்டு 50 ஆண்டு உறவுகள் அரைநொடியில் தொடங்குகிறது. நம்ம இங்கே பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் பேசியிருக்கோம், முதல் 4 நொடிகள்னு இங்கே ஒரு புத்தகம் பேசியிருக்கோம். 4 நொடிகளில் தான் யாரையும் கவரலாம்ங்கிறது அந்த புத்தகம். அது என்ன சொல்லுது, முதல்ல முதல் நொடியில அவர்களை அவர்களோடு அந்த ஐ கான்டாக்டை பத்தி பேசுது, 2வது நொடியில ஸ்மைலை பத்தி பேசுது, 3வது நொடியில டச்சை பத்தி பேசுது, 4வது நொடியில கிரீட்டிங்கை பத்தி பேசுது. அந்த நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அப்புறம் பிரைன் ட்ராசி ட்ரேசியுடைய 6 நிமிடங்கள் பேசியிருக்கோம், எந்திரிக்கவும் 6 நிமிடங்கள், இன்று அரைநொடியை பேச போறோம், 6 நிமிடங்கள் இங்க பேசியிருக்கோம். 6 நிமிடங்கள்ல ஒரு எந்திரிக்கவும் என்னதான் பண்றான், போனை தடவுறமா என்ன பண்றான், அவர் சொல்றாரு அது நல்ல இதுவா இருந்ததுனால அதையும் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போறேன். அந்த 6 நிமிடங்களில் எந்திரிச்சு முதல் நிமிடத்துல அந்த மூச்சை கவனிக்க சொல்றாங்க, 4 நிமிடம் உள்வாங்கி, 4 நொடி உள்வாங்கி, 4 நொடி நிறுத்தி, 4 நொடி வெளியிட்டு, ஆக 12 நொடி, 1 நிமிடத்துல 5 தவணை இதை செய்ய சொல்ற, எந்திரிக்கவும் அமைதிப்படுங்கிறாங்க. அடுத்த ஒரு நிமிடத்துல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க, ஸ்ட்ரெச்சிங். அடுத்த 1 நிமிடத்துல ஒரு இந்த உக்கின்னு சொல்றோம் இல்ல, பஸ்கின்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி தண்டால் அந்த ஒரு நிமிடத்துல எடுக்க சொல்றேன், 3 நிமிடம் ஆச்சு. 4வது நிமிடத்துல ஏதாவது ஒரு நல்ல நூல் பக்கத்துல வச்சுக்க சொல்றாங்க, அந்த நூல்ல ஒரு செய்தியை பார்க்க சொல்றாங்க, நல்ல செய்திகள், திருக்குறள் வச்சுக்கலாம், அத்திசூடி கொன்றை விந்தனை வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு நூல் அதை பார்க்க சொல்றாங்க. இது 4வது நொடி. முதல் நொடி மூச்சை கவனியுங்கள், 2வது நொடியில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எந்திரிச்சுட்டு, அடுத்தது ஒரு உக்கி போடுறது மாதிரி படுத்தது, அடுத்தது ஏதாவது ஒரு நூலை பார்க்க சொல்றாங்க, அதற்கப்புறம் அன்றைக்கு செய்ய வேண்டியதை பட்டியலிட சொல்றாங்க. அந்த 1 நிமிடத்துல அந்த நிமிடம்தான் சம் டோட்டல் ஆஃப் டெய்லி ரொட்டீன் இஸ் அவர் லைஃப்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாளை சீராக்குகிறது அந்த டூலிஸ்ட் தாங்கிற. அதற்கப்புறம் அடுத்த 5, 6வது நிமிடத்துல ஒரு நன்றி செலுத்துங்கிறாங்க. எதை, இதெல்லாம் நடந்ததாக, நம்ம டூலிஸ்ட் போட்டோம், டூலிஸ்ட் நடந்ததாக, அந்த நடந்த போது இவர்களெல்லாம் உதவியதாக, உதவியவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தி பார்க்கிற போது அது நடக்கக்கூடுங்கிறாங்க. நமக்கு மனசுல ஒரு தெளிவு ஏற்படும், யார் யாரை பார்க்கணும், யார் யார்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு தெளிவு ஏற்படும்ங்கிறாங்க. அந்த 6வது நிமிடத்துல யாராவது மனைவியே வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் ஒரு மலர்ந்த முகத்தோடு சிரிக்க சொல்கிறார்கள், அப்புறம் நீரறிந்திட்டு வேலைகளை பார்க்க சொல்றாங்க. இது பிரைன் ட்ரஸ்டியுடைய அந்த ட்ரேசியுடைய அந்த 6 நிமிடங்கள் சொல்றாங்க. இப்ப அரைநொடி நம்ம என்ன பேசுறோம்னா, எதை சொல்றதுக்கு முன்னாடியும் அரைநொடி ஒரு நினைச்சு பார்த்துட்டு சொல்றது, அரைநொடி கேப் எடுத்து சொல்றேன். இப்போ இப்போ சாதாரண கேள்வி, ஒரு உங்க ஊர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஊர் என்னன்னு சொல்ற போது, நான் அது ஒரு பழுத்த வைணவரா இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட நான் சொல்ற போது ஒரு அரைநடி கேப் விட்டேன்னா, அப்ப சொல்லலாம் நான் ராமானுஜர் உலகத்துக்கெல்லாம் அந்த நமோ நாராயணா என்று சொன்ன திருக்கோட்டியூர் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூருக்கு பக்கத்துல கன்றமாணிக்கம்ங்கிறது என் ஊருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த உறவு அதுல இருந்து வருது. அதே மாதிரி காரைக்குடி அழகப்பர் வாழ்ந்த ஊர்ல அப்படிங்கறது மாதிரி பேசலாம், அந்தந்தவருக்கு தகுந்தபடி. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு கேள்வி கேட்டா நம்ம முடிவு பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் அல்லது பதில் சொல்லாம இருக்கலாம். இந்த அரைநொடியில
அந்த பதில் சொல்லாம இருக்கலாம், எது முடிவெடுக்கும், என்ன பதில் சொல்லலாம், அவர் யாரு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுங்கிறது இல்லைங்கிறாங்க. ஒரு அரை நொடி, அந்த அரை நொடி நம்ம எடுத்துக்கிற போது என்னெல்லாம் நிகழுதுங்கிறார். சரி, இதுக்கெல்லாம் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற போது கேட்கிறாங்க, நீங்க அதை எடுத்து பாருங்க அப்பதான் தெரியுங்கிறார். நம்ம கூட சொல்லுவோம், தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அமரர் சிறப்பு என்ன? தெள்ளு தமிழ் சேர சுவையை காணும், கண்டா தான் தெரியும். இந்த அரைநொடி கேப்பை விட்டு நீங்க பதில் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மனசுல என்ன பேட்டர்ன் வருது. இந்த அரைநொடியில நம்ம எதிர்காலத்தை கூட நினைச்சு பார்த்துறோம், எண்டின் மைண்ட் வருது நம்ம சொல்லுக்கு என்ன நிகழும். எண்டின் மைண்ட் தான் இப்ப ஸ்டீஃபன் கோவியோ எல்லாரும் பேசுறாங்க. அந்த அந்த அரைநொடியில நம்ம பதில் சொல்லுவதற்கு முன்னாடி விளைவு என்ன, பேர் என்னன்னு கேட்டாங்களாம். ஒருத்தர் அப்பைய தீட்சிதர்னு பேர், அவருக்கு ரொம்ப கர்வம்லாம் அதிகம், அவரு தமிழும் வடமொழியும் ரொம்ப பிடிச்சவராம். அவரு என்னென்னமோ அவருக்கு சிரோன்மணி அப்படியெல்லாம் பேர்கள், பக்தர்கள்லாம் இதெல்லாம் கொடுத்த பேரெல்லாம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, ஒரு மனைவியுடைய ஊருக்கு, மனைவி பிறந்த ஊருக்கு போறார். அப்ப ஆத்துக்கு குளிக்க போறாராம். ஆறுக்கு குளிக்க போற போது ரெண்டு பெண்கள் அங்க பேசிட்டு இருக்காங்களாம், இது யாரு போறாங்க அப்படின்னு. இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பெரிய இவரு வித்வான், நமக்கு அப்பெரும் புகழ் இருக்குன்னு இவர் நினைக்கிறாரு. அந்த அம்மா அவங்கள்ட்ட சொன்னச்சான், அம்புஜம் ஆத்துக்காரர் போறாருன்னு. அம்புஜம் எதுவும் படிக்காதவங்க, ஆனா அங்கே என்ன, அங்கே அம்புஜத்துக்கு தான் அங்கே இது இருக்கு, இவருக்கு அது இல்லை. அந்த மாதிரி பேர்களை ஒவ்வொரு பேருக்கு என்ன கூட ஒவ்வொரு பேர் எனக்கு ஒவ்வொரு சமயத்துல இருக்கு. வினிதித்தான்கிற பேரு என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு நான் விளக்கம் சொன்னாவே அந்த உறவு வந்துருது கொஞ்சம் நேரம். அந்த பேரை சொல்ற போது இவர்கிட்ட சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு அந்த அறநொடி நமக்கு கொடுக்குதான். சொல்லாம இருக்கலாமா, எந்த இடத்துல எந்த பேரை சொல்லணும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். பல பேர்கள், என்னுடைய மனைவியுடைய உடன்படித்த ஆசிரியர்களுக்கு நான் டீச்சருக்கு சாரு, ஏ எஃப்டன் அங்கிள், இப்ப எஃப்டன்ங்கிற இது இருக்கிறதுனால இப்ப கடைசியில வசந்தா தாத்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பேர் இருந்து அந்தந்த பேர்களை அவரவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, என்னுடைய பேத்தியுடைய உறவினர்கள் வந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி தான், அந்த அது அந்த அப்படித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. அப்ப ஒரு கேள்வி கேட்டால் அரைநொடி தாமதியுங்கள், பிரேக் மாதிரி, பாஸ் மாதிரி, இது தாமதித்தல் இல்லை பாஸ், அதை எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. நான் சொன்னேன் அந்த அரைநொடியில என்ன சொல் சொன்னா ஒரு ஒற்று, அதுக்கு அரைமாத்திரை தமிழ் சொல்லு, அது இம் அப்படிங்கிற சொல்ல வச்சு சொல்றாங்க. கணவனும் மனைவியும் தங்களுக்குள் நாளும் சொல்லும் இம் கணங்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கையா. கணவனும் மனைவி போல என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களா, என்னத்தையாவது இப்படி சொல்றோம். ஒரு காலத்துல ஒரு இம் என்ன என்னென்னலாம் கொண்டு போய் விட்டுருக்கோம், இம் உரையாடலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் ஓராயிரம் அர்த்தங்கள் அந்த இம்ல இருக்கான். சம்மதிக்கு சம்மதம் இல்லாமல் சம்மதிக்கும் இம்மா, ரசிக்கும் யோசிக்கும் பயமுறுத்தும் இம், காதலுக்கும் இம், காமத்திற்கும் இம், வெக்கத்திற்கும் இம், துக்கத்திற்கும் இம், புரிந்து வைத்திருக்கும் உலக மொழி மொழி மொழிங்கிறாங்க. அது இம்ங்கிற ஒரு இதை நான் ஒரு இதில் கேட்டேன், ஒரு உரையில கேட்டேன். அப்ப அந்த இம்ங்கிறது அந்த 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 அரைநொடி எதை எத்தனை வருடக்க ஒரு வாழ்வை கொண்டு வருதுங்கிறாங்க, 40 வருட வாழ்வு, 50 வருட வாழ்வு அந்த அரைநொடி கொண்டு வரக்கூடுங்கிறாங்க. அப்ப அந்த அரைநொடியில் நம்ம என்ன கவனம், பேச்சில நிறைய சொல்லி கொடுக்குது நம்ம திருக்குறள். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லிச்சு அந்த அரைநொடி எண்ணுதல். அது விழிப்புணர்வை நம்ம கொண்டாருது.
ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கிற போது என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அவங்களுக்காக சிரித்த சிரிப்பு மாதிரி இருக்கணுமா, அது பேசுற போது எங்கிட்ட பார்த்துக்கிட்ட வாங்கன்னு கேட்க கூடாது. அந்த சிரிப்பு அரைநொடி தாமதித்து அவர்கள் முகத்தை பார்த்து அவர்களுக்காக மலர்ந்த சிரிப்பாக உவகை நெஞ்சிலே இருக்க அது பொங்கி வந்து கண் வழியாகவும் உதடு வழியாகவும் வெளிவருகணுங்கிறாங்க. அந்த புன்னகை அது அந்த அரைநொடி, அதற்கு நம்ம எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிறது. அது மாதிரி அவர் என்ன நிறைய சொல்றாரு, சொற்களை ரொம்ப கவனம் இருக்கிறதுக்கு நமக்கு திருக்குறள் சொல்லி தரது மாதிரி எதுவும் சொல்லலை. அந்த சொல்ல அரைநொடி கவனம் எடுத்து பேசுதல் என்னவா, ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால், ஆக்க வந்தாலும் சரி கேடு வந்தாலும் சரி நம்ம சொல்லுற சொல்லுல தான் வருதா, அக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வுன்னு எத்தனையோ சோர்வு வருது, ஆனால் சொல்லுல சோர்வு வரக்கூடாது. அந்த அரைநொடி நம்ம எடுத்துக்கிட்டு சொல் சொல்ற போது என்ன, அங்கே அந்த சோர்விலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அந்த என்ன சொல்லணும், அந்த விழிப்பு நிலைக்கு வந்துடும். ஏன்னா பயனில சொல் பாராட்டுவாரி மக்கள் பதடிய நல்கிறார், பயனில சொல் பாராட்டுவாரி. அந்த சொல் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம், சொல்லுகிற போது மூன்று சல்லடைகள் வழியாக அந்த சொல் போகணுமா, என்னென்ன சல்லடை, இது உண்மையா, அந்த நம்ம பேசுறது சொல்லுறது உண்மையா, அந்த அரை நொடியில் நாம என்ன நினைக்கணும், அது உண்மையா, இது அவனுக்கு நன்மையா, இரண்டாவது சல்லடை அது நன்மையா, நன்மை தர சொல்லத்தான் சொல்லணும். அதான் சொல்றாரு பயனில சொல்வார் அட்டுவானி மக்கட்பதடிங்கிற பதடி எனல் பணம் மகன். அது அவன் அவன் ஒரு பதர்னா என்ன, உள்ளீடற்றது நெல்மணியற்றது, அது தூத்தி தான் எரியணும். அப்ப அந்த அந்த பதடியா அப்படிங்கிறார். அப்ப பயனில சொல்லி சொல்லத்தான் சொல்ல சார், அதுக்கு நிறைய சொல்றாரு, சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அந்த இன்மை அறிந்துக்கு அந்த அரைநொடி உதவணும். இந்த அரைநொடி கேப் விடுறமே பேசுற போது யாராவது கேள்வி கேட்டா பதில் சொன்னா, இவருக்கு பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாதான முடிவு, என்ன சொல்லணும்னு முடிவு, அது எவ்வளவு உயிர் உறவை முறிக்குமா உறவை தொடருமானு முடிவு, இது இவ்வளவு. அங்க என்ன சொல்றாரு, வெல்லும் சொல் இன்மை அறிந்துங்கிறார். அது மாதிரி நிறைய, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பள்ளல் பிராருக்கு வாய் கோபுர வாசல்னு சொல்லி கொடுத்துச்சு நமக்கு. கோபுர வாசலுக்கு முன்னாடி அசிங்கம் பண்ணலாமா, அதாவது நம்மள்கிட்ட இருந்து வெளியேறது பூரா நாற்றமா இருக்குமா, வியர்வையில் இருந்து எல்லாம் நாற்றமா இருக்கு. ஆனா இந்த சொல்லு வருது இல்ல, அது நாற்றமாகவும் வரலாம் அது மனமாகவும் வரலாம். அந்த வெளியேறுகிறதெல்லாம் நாற்றமாக இருக்கிற போது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத போது இந்த சொல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அதுல அந்த அறிவினாடி தாமதிக்கிற போது நல்ல சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய கதைகள், நம்ம ஒரு கதை சொல்லுவோம் நிறைய, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டையா. இந்த கதை திருப்பி திருப்பி சொன்னால் கூட இது ஒரு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரியா இருக்கு. இன்னொரு கணவன் மனைவி ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. இந்த பொண்ணு கேட்டுச்சா, அந்த பொண்ணை நீங்க நல்லா இருக்கீங்க, நாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை அடிச்சுக்கிட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு ஒரு மருந்து இருக்கம்மா அப்படின்னாங்க. சரி மருந்துனா, அந்த மருந்து சாப்பிட்டா பத்தியமும் இருக்கணும். என்ன பத்தியம், அதாவது அந்த மருந்தை வாயில வச்சுட்டு விழுங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அவரு அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க. மாலையில கணவர் படான்னு கதவை திறந்துக்கிட்டு வந்தாரு. என்ன இப்படி போட்டு வீடெல்லாம் இப்படி கிடக்கு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த டிவியை கட்டிக்கிட்டு அழுகிற, இதை எடுத்து வைக்கப்படாதான்னு கேட்டேன். இந்த இவர் முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம், அந்த அம்மா நீ என்னையா பண்ணி கிழிக்கிற, நீ எடுத்து வைக்கப்படாதான்னு சொல்லு. இப்ப என்ன வச்சிருக்காங்க, மருந்து வச்சிருக்க. அந்த மருந்து எடுத்து உள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாங்க. அவரு அவருடைய வேலைகளை பார்க்க போயிட்டாரு. அதற்கப்புறம் உணவு இட்டாங்க, உணவுல ஒரு முடி கிடந்துச்சு. இவருக்கு முன்னாடி ஒரு கத்துனாரு,
இது என்ன, இது மனுஷன் தீம்மானா நாய் கூட திங்கியாது. இந்த அம்மா எப்போ என்ன சொல்லுவாங்க, நீ தாண்டா இவ்வளவு நாளா தின்னாய்ப்பார். இப்ப மருந்து வச்சிருக்காங்க, அத குடிச்சாங்க. கொஞ்சம் அடுத்த வேலைக்கு அவர் போயிட்டார். இங்கே கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, ஹாப்பியா இருந்துட்டாங்க. அந்த அம்மா அடுத்த விட்டமாவை கேட்கிற போது, நாங்க இப்ப ஹாப்பியா இருக்கோம், ஆனா மகிழ்வா இருக்கோம், ஆனா இப்ப மருந்து தான் இல்லை. நாங்க இங்க மருந்து என்ன, அந்த அரையினுடைய மௌனம். அந்த மௌனத்துல இவங்க என்ன பண்றாங்க, யோசிச்சு பாக்குறாங்க. அவர் சொல்றது உண்மைதானே, இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அழகா விட வச்சுட்டு நல்ல முகத்தை கழுவி பொட்டிட்டு ஒரு நல்ல நிலையில நல்ல உடையோட அவரை வரவேற்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அந்த அவர் என்ன நினைச்சு பாக்குறாரு, ஆமா நானும் இதெல்லாம் செய்யலாமே, எடுத்து வைக்கலாமே, நானும் அவங்களுக்கு உதவலாமே, நாள் பூரா அவங்க வேலை செய்யறாங்க, அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கட்டுமே அப்படின்னு அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல நமக்குள்ள, தூண்டலும் துலங்கலும் சொல்றோம். ஒண்ணு தொட்டா தூண்டுது, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, தூண்டல் துலங்கல். அந்த துலங்கல் அது அப்போ அந்த அதை அந்த மனசுல அந்த அரை நிமிடத்துல நினைத்து பார்க்க சொல்றாங்க. இப்போ ஆக்ஷன், அதாவது சரியான ஆக்ஷன் இருக்கும். ஸ்டீவன் இவரே டெல்கார்னி என்ன எழுதுறாரு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்ன எழுதுறாரு, ஆக்ஷன் எப்பவுமே சரியா இருக்கணும். அவர் சொல்றாரு ரியாக்ஷனு, ரியாக்ஷன் கரெக்டா இருக்கணும் ஒரு ஆக்ஷனுக்கு, அது குறைச்சலா இருக்கலாமா, ரெஸ்பான்ஸ் நோ ரெஸ்பான்ஸா இருக்கலாமா, அண்டர் ரெஸ்பான்ஸா இருக்கலாமா, ஓவர் ரெஸ்பான்ஸா தான் இருந்திருக்க கூடாது. அந்த ஓவர் ரெஸ்பான்ஸுங்கிறது என்ன ஆகுது, நம்ம ஒன்னத்தையும் கேட்கறது இல்லையா, 50% கேட்கிறேன், 10% உள்வாங்கிறேன், 5% புரிஞ்சுக்கிறோம், ஆனா 200% ரியாக்ட் பண்றான். அத இந்த அரைநொடிங்கிற போது அந்த ரியாக்ஷனை எண்ணி பார்க்கிறவங்கன்னு சொல்றோம். இப்போ அந்த கதையில அவங்க சொல்ற போது அவங்க முடி, நம்ம முடி அதுல விழுந்தது, அதை நம்ம தலையை கூட கட்டிக்கிட்டு பண்ணலாம். அவரு இது இயற்கை தானேன்னு அவரு நினைக்கலாம். அப்ப அந்த பிலீஃப் சிஸ்டத்துல கொண்டு போய் இத நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ரியாக்ட் பண்றோம். அந்த அன்போட சேர்ந்து அதை ரியாக்ட் பண்ற போது நெல்லி கொட்டினால் சொல் அல்லலாம், சொல்லி கொட்டினால் அல்ல முடியாதுங்கிற அந்த ஓவர் ரெஸ்பான்ஸுங்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற ஒரு தெளிவை இது கொடுக்குது இந்த அரைநொடி மௌனம்ங்கிற. சரி, இப்ப அரையினுடைய நம்ம மௌனத்தை சேர்த்துக்கலே. அப்ப விடைகள், வீணாக்களை பத்தி ஒரு கேள்விய பதில் சொல்லலாம் சொல்ல வேண்டாது, என்ன யார் கேட்கிறான்னுலாம் பொறுத்து, என்ன மாதிரி இருக்கலாம் பொறுத்து, இதெல்லாம் அந்த அரையினுடைய தெரியும். வினாவ தமிழ் 6 வகை சொல்லு, அறிவினா, அறியா வீணா, ஐய வீணா. அறிவினானா எனக்கும் தெரியும், வாத்தியாரு ஒரு கவிதையை சொல்ல சொன்னார்னா, அவர் பாட்டை மணவனை சொல்ல சொன்னாரா, அவருக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே அடுத்தவனை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த அறிவீனா கேட்பான், அறிவீனா. அடுத்தது அறியாவீனா, அறியாவீனா. மாணவன் ஆசிரியரை கேட்டா அது அறியாவீனா. அடுத்தது ஐயவீனா. அடுத்தது இருக்கு, 3 வினாக்கள் இருக்கு. அதுல என்ன வினால, அதாவது குழல் வீணா, கொடை வீணாங்கிற, அதை உன்னை எடுத்து வாங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு, அது மாதிரி வினக்க வினாக்கள், இன்னொரு ஏவல் வீணா, இந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் இருக்கு. விடைகள் இருக்குங்கிறாங்க, 8 வகையான விடையை தமிழ் நமக்கு சொல்லி தெளிகிறது. 6 வகையான வீணாவை சொன்னது, 8 வகையான விடையை சொல்லி தருக. என்னென்ன விடையெல்லாம், சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. சுட்டு விடைன்னா அதை அதை சுட்டி காமிச்சு ஒரு விடை. அடுத்து நேர் விடை, ஏவல் விடை, வினாவுக்கு எதிர்வீனா விடை தமிழ் சொல்லித்தருது. இவ்வளவு விதமும் சொல்லலாமா. அப்புறம் உற்றது உரைத்தல் விடை, அது என்ன, ஒரு நம்ம ஒரு ஒரு டென்னிஸ் மேட்ச் விளையாட போலாமான்னு சொன்னா, கால் வலிக்குதுன்னு நண்பர் சொன்னார்னா உற்றது கூறலாம், அல்லது நான் இங்க வந்தா வலிக்கு எனக்கு கொஞ்சம் அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா அது உருவது கூறலாம். இனமொழி கட்டுரை இது மாதிரி
இனமொழியா? கட்டுரை எழுத தெரியுமான்னு கேட்டா இல்லை, கவிதை எழுத தெரியும்னு சொன்னா அது இனமொழியா? இது மாதிரி விடைகள், அதாவது விடைகள் எட்டு விடைகளை நமக்கு சுட்டி காண்பது தமிழ் ஆறு வகையான வினாக்களை சொல்லி தகவல். அப்ப எல்லா வினாவுக்கும் எல்லா பதிலும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். சரி, இது மாதிரி சொல்லுகிற போது என்னெல்லாம் நிகழுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்னெல்லாம் நிகழுது? காலத்தோடு ஒட்டாமல் அரை நொடி. இந்த செகண்ட ஹோல்டு பண்ணணுங்கிறாங்க. அப்போ இந்த ஆமை அது என்ன பண்ணுது? ஒரு செகண்டு ஒரு ஆபத்து வரும் நினைச்சா ஐந்தடக்கலாற்றினார். ஒரு ஒட்ட ஆமை போல் இழுத்து கொள்ளுதல்ங்கிறாங்க. இப்ப தொட்டாச்சிரிங்கின்னு ஒரு தாவரத்தை நீங்க எல்லாம் போய் சின்ன பக்கத்துல கம்மாயில கிடக்கும், அது தொட்டு பார்த்தா டப்புக்குன்னு சுருங்கிக்க. அப்ப அது அதுக்கெல்லாம் கூட அந்த அந்த உணர்ச்சிகளை அந்த உணர்வுகளை கொடுத்திருக்கு, இயற்கை கொடுத்திருக்கு. நம்மளும் அந்த சொற்களை சொல்லுகிற போதுக்கு முன்னாடியும் எண்ணங்கள் இருந்தது ஆரம்பிக்கிறது. ஆனால் செயல்கள், எத்தனை செயல்கள், ஒரு அரை அரை நொடியில யோசிக்காம செஞ்ச செயல்கள் எவ்வளவு காமிக்குது. அப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன ஆகும், ஏன் பிரேக் போடணும்னு யோசிச்சுனாவே அது எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் எப்பவெல்லாம் இதை செய்யலாம், யாராவது நேராக கேள்வி கேட்கலாம், நாம் திரும்ப கேள்வி கேட்டு அவருக்கு பதில் சொல்வதற்குள் நாம் நமக்கு பல செகண்ட் கிடைக்குது. இதெல்லாம் எப்படி, இப்ப சில சமயங்கள்ல நமக்கு அந்த கேள்வி புரியலைன்னா பார்டன் மீ சொல்றாங்க, கமகேன்னு சொல்றாங்க, பல இது என்ன சார்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்கிற போது அவரு அவரு கேட்கிற கேள்வியை திரும்ப சொல்லுகிற போது நமக்கு பல செகண்ட்ஸ் கிடைச்சிருதுங்கிறாங்க. நம்ம பதில் சொல்றதுக்கு நீங்க அந்த கேள்வியே ஃப்ரேம் பண்ணார், ஒரு கேள்வி கேட்டாரு, அதையே திருப்பி ஃப்ரேம் பண்ணி மறுபடியும் கேட்கிற போது, நம்ம கேட்கிற போது நமக்கு அவர் அவர் மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்தி அவர் சொல்லணும். அதுல நிறைய நமக்கு நிறைய செகண்ட்ஸ் கிடைக்குதுங்கிறாங்க. நம்ம எண்ணி பார்ப்பதற்கு பல விஷயங்கள் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி வார்த்தையில் மட்டும் அதாவது ஆக்ஷன், அரை செகண்ட் லேட்டாக எழுந்து போகலாம்ல, ஏதாவது எழுந்திருக்கணும் அரை செகண்ட். பதில் சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் தள்ளி போடலாம், அது நமக்கான கேள்வியா? நிறைய என்ன சொல்றோம், இப்ப ஒரு சென்ட் மெயில் அனுப்ப போறோம், இந்த சென்ட் அல்லது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்ப போறோம், சென்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க சொல்றாங்க அரை நிமிடம். அதாவது ஆக்ஷன்லையும் சொல்லல மட்டும் இல்லை, வெல்லும் சொல் இன்மை அறிந்து பயனர் சொல்லா சொல்லாத எல்லாம் இருந்து இவ்வளவு இருக்கு. இப்ப அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் எத்தனை முறை போயிருக்குது, தேவையா இது, ஏதாவது அதுக்காக நண்பா, அல்லது நம்ம டைப் பண்ணதுல தப்பு இருக்கா, எல்லாத்தையும் நம்ம என்ன, வி ஆர் த பெஸ்ட் ப்ரூஃப் ரீடர்ஸ் ஆஃப்டர் பப்ளிகேஷன்ங்கிறார். அது போனதுக்கு அப்புறம் தான் இதை திருத்தி இப்படி தப்பா போச்சேன்னு தெரியாது, பல நேரத்துல இருக்கு ஏதோ அது பிரசன். நாங்கள் அதை யோசிச்சு பார்க்கறது உண்டு, ஏன் நான் பார்க்கலைன்னா, நம்ம ஒன்று எழுதிட்டா அது அந்த பிரசவம் மாதிரி அதை வெளியேற்றணும், அதை வெளியில போயிடணும், அந்த மாதிரி ஒரு இது மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு. அந்த செண்டு இதை அமுக்கிறதுக்கு முன்னாடி அரை நொடி நுழைச்சிட்டு அந்த செண்டுங்கிறத சொடுக்குனா பல தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம் அந்த அரை நொடி. அதை யோசிச்சு பாருங்களே, இது மாதிரி ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000 அது மாதிரி நமக்கு அரை செகண்ட் மிச்சமாகும்ங்கிறாங்க. அப்ப இப்ப நான் சென்ட் கணக்கு போட்டு பார்த்தேன், ஒரு அரை அரை செகண்ட், அப்போ 120 இது 120 செகண்ட், 1 நிமிடம் 60, அப்போ 30 நிமிஷம் நமக்கு பாஸ் ஒரு நமக்கு நினைத்து பார்க்க கிடைச்சா அது ஒரு தியானம் மாதிரி ஆயிரும்ங்கிறாங்க. அது மனதோடு பேசுதல்லது மனத்து, அதே நம்ம உள்நோக்கி பார்த்தல அந்த அரைநொடி சொல்றாங்க. அப்ப 30, 30, 3600 பாஸ் பண்ணியிருந்தோம்னா, அரைநொடி சேவ் பண்ணியிருந்தோம்னா அது வந்துருது. அது என்னமோ நீங்க 3600 வார்த்தையா ஒவ்வொரு செயல்லையும் அரை அது நம்மளுடைய இயல்பிலே கொண்டாட சொல்றேன், அந்த பேட்டனையே மாத்த சொல்றாங்க. அப்படி மாறினா என்னென்ன ஆகும், அதை செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய இது முழுவதும் தெரியுங்கிறாரு.
மனசு அமைதிப்படும்ங்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுங்கிறாங்க, அந்த ஒரு விழிப்புணர்வு வருங்கிறாங்க. அது இன்க்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற போது அந்த இடைவெளி எண்ணத்துக்கு இடங்கு எண்ணங்களுக்கு இடையில கூட இடைவெளி வருங்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம பண்ணி பார்க்கிறோம், மனதிற்கு ஓய்வு வருங்கிறாங்க, இது ஒரு பேட்டனா மாறுங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, உறவு முறையில் பேட்டன் மாறுமா, எப்படி கரெக்டா பதில் சொல்றான். இப்பவெல்லாம் கரெக்டா பதில் சொல்றான்ப்பா, மாறிட்டாப்பா அப்படின்னு உறவு எண்ணக்கூடுங்கிறாங்க. முன்னாடி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவான், நிறைய பிள்ளைங்க பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுது, நமக்கு மூஞ்சில அடிச்சு பதில் சொல்லுது, அரை செகண்ட் எடுத்துக்கிட்டான். அப்போ அவனுடைய பேட்டர்ன், திங்கிங் பேட்டர்னே மாறிடுமா, முன்னாடியே தெரிஞ்சிருமா. நம்ம அரை செகண்ட் எடுக்கிற போது நம்ம முன்னாடியே என்ன நிகழும்னு தெரிஞ்சிருவோம். அதே மாதிரி அது ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிருமா. ஒரு சந்தோஷம், அமைதி இதெல்லாம் கிடைக்குங்கிறாங்க. இந்த கவலை இதெல்லாம் பிறர் தருவது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான், எதுவுமே பிறர் தருவது இல்லை, நாம் தான் கிரியேட் பண்ணிக்கிறோம்ங்கிறாங்க. அந்த இப்பொழுதிலிருந்து இதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா இதனுடைய பலன் தெரியுங்கிறாங்க. அதாவது எதையும் செஞ்சு பார்த்தா தானே அது தெரியும் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இதனால வார்த்தைகளாக நமக்கு இந்த அரை நொடியில எப்படி தெரியுமாமா, வார்த்தைகளாக மனசுல வருமா பதில் சொல்றது, படங்களாக மனசுல வருமாமா, உணர்வுகளாக வருமாமா, எண்ணங்களாக வருமாமா, இந்த அரை நொடியில இது பூராம் சீராகுங்கிற. அப்போ சிக்னல்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறார். நம்ம மனம் நமக்கு படங்களாக, வார்த்தைகளாக, உணர்வுகளாக, உணர்ச்சிகளாக, எண்ணங்களாக இந்த அரை நொடியில் சிக்னல் தருது நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. நாம் நம் மனசோடு நேரம் செலவழிக்கிறோம், இந்த அரை நொடிங்கிற போது அதுல மனசோடு நேரம் செலவிக்கிறோம். அப்ப என்னெல்லாம் இருக்கு, வி கேன் கம் ஃப்ரம் நெகட்டிவ் அந்த எமோஷன், அதனால கவலை கோபம் இதெல்லாம் மாறுங்கிறாங்க, டிப்ரெஷன் மாறுங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வீரியத்தை மாற்ற முடியுங்கிறாங்க நம்ம நம்ம அந்த அறையினுடைய. இது மாதிரி இதை எண்ணி பார்த்து சொல்லி பார்த்து என்னென்னலாம் மாறுது. நான் இந்த உரையை கேட்டதிலிருந்து சில சமயங்களில் இப்ப சில பதில்களை உடனடியாக சொல்லுவதை தவிர்க்கிறேன். அதை சொல்லிட்டு என்ன பதில் சொல்லலாம்ங்கிறத அந்த அரை நொடி நமக்கு கொடுத்துருது. ஒன்றும் எதுக்கும் ரூம் போட்டு யோசிக்கணுங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க நண்பர்கள் முயன்று பார்த்தால், எத்தனை அரை நொடிகள் அந்த சேவ் ஆகிறது பார்த்தா, அந்த உணர்வுகளில் எவ்வளவு மேம்படுகிறோம், நமது சொல் எவ்வளவு மேம்படுகிறது, நமது செயல் எவ்வளவு மேம்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா, எத்தனை உறவுகள் முகிழ்கின்றன, உறவுகள் உடையாமல் காப்பாற்றப்படுகின்றன அந்த 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 அரை நொடியில அப்படிங்கிறதையெல்லாம் நான் இப்ப கண்கூடாக பார்க்கிறேன். நண்பர்களும் அதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக இதை கேட்ட என்னுடைய இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன். வணங்கி மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எதிரலாம் அருமையான உரை சார். சார் அந்த ஆறு வினா சொன்னீங்களா, அதுல கரெக்டா மறுபடியும் சொல்லுங்க. அப்புறம் எட்டு விடை சொன்னீங்க, அதெல்லாம் திருப்பி சொல்லுங்க. ஆறு வினா எட்டு விடை, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, ஐய வினா, கொடை வினா, குழல் வினா, குழல் குழல் எடுத்து குழலா, குழல் குழல் வினா, கொடை வினாவா, குழல் வினானா எனக்கிட்ட பரிமையில் அழகர் உரை இல்லை புத்தகம், உங்கள்ட்ட இருக்கா எனக்கு தாங்கன்னு கேக்குறேன், இருக்கான்னு கேக்குறேன்ல. அப்ப என்ன இதுல பொருள், நீங்க தாங்கன்னு அர்த்தம்,
நான் கொன்று கொள்வதற்காக கேட்கிற வினா குழல் வினாவா? இன்னொரு மாதிரி சொல்லுங்களே, எங்கிட்ட ரெண்டு புத்தகம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட பரிமளழகர் உரை இருக்கான்னு நான் கேட்டேன்னா என்ன பொருளுங்கிறாங்க, நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கேங்கிறார். கொடைவினாங்கிறாரு. வியங்கோள் வினாவுன்னு இருக்காங்க, வண்டரிங் சொல்றோம் நம்ம, இந்த அரை நிமிடம்ங்கிற சொல்றோம்ல, சில இதை வியக்கிறோம் அந்த மாதிரி கூட அதுல இருக்கு. நான் அத சரியாக ஐந்தாவது வினா இங்க குறிச்சேன். விடைகள் கரெக்டா குறிச்சிருக்கேன். விடைகள் என்ன சொல்றாங்க, எட்டு விதமான விடைகள் இருக்குங்கிறாங்க. ஒன்று சுட்டு விடை. நீங்க நான் கேக்குறேன், இது எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி இருக்குங்கிறேன், நமது இந்த மாத்திரை எங்கிட்ட இல்லையேங்கிறேன், வசந்தி மேடம் அந்த மாத்திரை எங்கிட்ட இருக்கு, அந்த அது எங்க கிடைக்கும்னு ஒரு வழியை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு சுட்டு விடைங்கிறாங்க. இந்த ஆள்கிட்ட கிடைக்கும், நீ அவங்கள்ட்ட வாங்கிங்கன்னா அப்படின்னு சொன்னா அது சுட்டு விடையா. அப்புறம் மறை விடை, நேர் விடை அப்படிலாம் சார், மறை விடை அந்த சொல்ற இதுலயே விடை இருக்கு, அது மறைந்து இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம்ங்கிறார். நேர் விடை இதுதான் வழி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது நேர் விடைங்கிறார். அடுத்தது ஏவல் விடை, அதாவது அந்த 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 விடை சொல்லுகிற போதே ஒன்றை ஏவுறது மாதிரி. நீங்க நீங்க அந்த வேற ஏதோ சவுண்ட் வருது, யாரு தெரியலையே, மத்தவங்களும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, இது மியூட் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப ஹிக்கின் பாதம்ஸ்ல அந்த புக் இருக்குன்னு சொன்னா அப்ப அது அது நீ அங்க போய் வாங்கிக்கேன்னு அர்த்தமா, ஏவல் விடைங்கிறது மாதிரி சொல்றாரு. வீணா எதிர் வீணா விடை, இது நிறைய பேர் கேட்கிறான், செய்ய சொன்னாங்க நீ செய்ய கேட்கறது மாதிரி, அவன் செய்யலாமேன்னு சொல்றது மாதிரி, வீணாவுக்கு எதிர் வீணா செய்யறது மாதிரி விடை சொல்றாங்க. எதிர் வீணா விடை, உற்றது உரைத்தல் உருவது கூறல் ரெண்டு சொல்றாங்க. உற்றது உரைத்தல், நான் கூட அதுக்கு உதாரணம் சொன்னேன், ஒருத்தரை நம்ம ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாட போலாம்னு சொல்ற போது எனக்கு காலு வலிக்குது அதுக்காக நான் வல்ல அப்படின்னா எனக்கு உற்றதை நான் கூறுறேனா. உருவது கூறல் அப்படின்னா எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை வலிக்கும் அப்படின்னு சொன்னான்னா அது வரப்போறத சொல்றதா. உற்றது கூறல் உருவது கூறல், உருவது உரைத்தல் உற்றது கூறல். இனமொழி அப்படின்னு எட்டாவது வழியை சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டா கதை எனக்கு அவ்வளவா வரல, கவிதைகள் எழுதி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இனமொழிங்கிறாங்க. அது மாதிரி நிறைய யோசிச்சிருக்காங்க, விடைகளை யோசிக்கிறாங்க, வினாக்களை யோசிக்கிறாங்க. அப்ப இந்த அரை செகண்ட் ஒரு மௌனம் பிரேக்கு பாஸ் இது இருக்கிற போது நமக்கு அது பல பின்னாடி நடக்க போறது என்னன்னுங்கிறத நமக்கு உணர்த்துது. அப்ப நம்ம சிறப்பா இருக்கலாம், அது ஒரு அமைதியை தருது. இந்த அமைதிகளின் கூட்டுத்தொகை நமக்கு கவலையை மாற்றும். இப்படியெல்லாம் இதை எண்ணி பார்க்கிற ஒரு உரையாக நான் இதை கருதுறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய மகிழ்ச்சி சார். இது தமிழ்ல இது பல விஷயங்கள்ல விடையும் வினாவும் நீங்க நம்ம பயன்படுத்தினாலும் தமிழ்ல இந்த சொற்கள் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியாது, எத்தனை பேர் தெரியும்ன்றது தெரியல எனக்கு, பட் எனக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க சொல்லும் போதே அது நோட் பண்ண, பாதி கடை வரலன்றதுக்காக திருப்பி கேட்டு நோட் பண்ணிட்டேன். நன்றி, ஒரு நல்ல செய்தி அது கொடுத்துருக்கீங்க. நல்ல இது, அதாவது நீங்க கம்யூனிகேஷன் பே தான் பேச போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 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 நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனா அருமையான தலைப்பு கொடுத்தீங்க, நீங்க ஒரு நல்ல தலைப்பு கொடுத்தீங்க. அரை நொடி, அந்த அரை நொடின்றது ஒரு பாஸ், நமக்கு ஒரு தேவையான பேசுறப்ப யோசிக்கிறது ஒரு பாஸ். இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சா கூட செயல்படுத்துறமான்றதுதான் கேள்வி, அப்படின்றது ஒரு கேள்வி. பல நேரங்கள்ல நம்ம நான் பெரும்பாலும் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறதுக்கு பழகிக்கிறேன், நம்ம பேசக்கூடாது அப்படின்றது. அந்த அமைதியா இருந்துட்டோம்னா நமக்கு அடுத்த அடுத்த விஷயத்துக்கு வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கு யோசிக்கிறதோ இல்லையோ நம்ம அடுத்தவங்களை பேசக்கூடாது பண்ணிக்கலாம். அவங்க எதுவும் நம்ம அமைதியன்றமே எங்க எதுவும் வரலன்றப்ப அது ரியாக்ஷன் இல்லைன்றப்ப அந்த ஆக்ஷன்ல வந்து நமக்கு கொஞ்சம் நிதானம் வந்துடும்ன்றது தெரியுது.
உண்மையாவே அது ரொம்ப அரை நொடின்றதை விட அதை பழகிட்டோம்னா வந்து அரை நொடியோ ஒரு நொடியோ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோமோ, பட் அது உண்மையான ஒரு செய்தி தான். நல்ல ஒரு அருமையான செய்தி கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. பிரேமா மேடம் பேசுறீங்களா? உண்மையிலேயே ஒரு புதிய ஒரு விளக்கத்தை வந்து இந்த அரை நொடி வினாடி என்பது எவ்வளவு வெகுமதிகளை பெற்றுத்தரும் அப்படின்றத ரொம்ப விளக்கமா பேசினீங்க சார். அந்த பாஸ் அப்படின்ற அந்த ஒரு அந்த கொடுக்கிற அந்த ஒரு கணம், நம்ம அந்த ஒரு இதை கொடுத்தோம்னா எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்க்கலாம், எத்தனையோ உறவுகளை வளர்க்கலாம் அப்படின்றது கரெக்டு. அது ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அது கான்சியஸாக நம்ம பின்பற்றுகிறோமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் குவஸ்டின் தான். அது உணர்ச்சி வசப்பட்டு சில சமயம் உடனே ரிட்டாலியேட் பண்ற மாதிரி ஆச்சுதுன்னா உறவுகள் அதனால பிரச்சனை ஆகுது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது அப்படின்றதெல்லாம். ஆனா இதனுடைய பயன்கள் எப்படி எல்லாம் இருக்கும், அதே மாதிரி எழுந்த உடனே என்ன நம்ம பண்ணணும், அந்த 6 நிமிடங்கள்ல நம்ம எப்படி வந்து தயாராகணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி செஞ்சோம்னா நமக்கு வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா உதவி செய்யும் அப்படின்றது தெரியுது. நீங்க இந்த வினா விடைகள் மட்டும் நம்மளுடைய சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் போட்டுறேன், நம்ம இதுல போட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே அது ஒரு உதவியாக இருக்கும். இத்தனை அவர் சொன்ன மாதிரி தமிழில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மிக சிறப்பான உரை, உண்மையிலேயே இது ஒரு பாடத்தை கத்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியது. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸ்டீபன் சார். நன்றி மேடம், நன்றி மேடம். அன்பு செல்லும் பேசுங்க. ஐயா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது, பேசுங்க. ஓகே ஐயா, முதல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி, ஃபீட்பேக் சொல்றதுக்கு. ஏன்னா ஐயாவோட சில நிறைய வந்து சொற்பொழிகள் வந்து நான் வந்து நேரமின்மை காரணமாக வந்து தவிர்க்க முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான டைம் பேசுறாருன்னு போது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐயாவோட பல பேச்சுகள் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன். அதாவது வந்து ஒரே ஒரு திருக்குறள் தான் ஐயா இப்போ சொன்னதை பற்றி ஞாபகம் வருது, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அது அவங்க சொல்ற அந்த தோணியில தான் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா வந்து ரொம்ப நம்ம ஃபாலோ பண்றது கடினமான விஷயங்களா இருந்தா கூட அதை எப்படி வந்து இலகுவா நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத ரொம்ப ஆச்சரியத்தோட நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல செஷன். ஆக்சுவலி ஐயா எல்லா பேச்சாளர்களுமே ரொம்ப நேரம் கொடுத்தா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் ஐயா வந்து இதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்றது உண்மையிலேயே ரொம்ப தெரியுது. அவருடைய அனுபவத்தை வந்து ரொம்ப கசக்கி நமக்கு இவ்வளோ மிகவும் நெருக்கமான நேரத்திலையும் அனைவருக்கும் புரியும்படி தெளிவாக கொடுத்துருக்காரு. நன்றி ஐயா. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. வசந்தி மேடம் பேசுறீங்களா? வாங்க மியூட் அன்மியூட் பண்ணுங்க. ஸ்டீபன் சார் எடுக்கணுமா? இல்ல இல்ல இல்லையே, நான் ஏதோ லாக் பண்ணல. நீங்க அன்மியூட் மேடம், அன்மியூட் ஆகல. ஆகல, நான் ஏதோ இது பண்ணல, சில லாக் பண்ணல. நான் என்னதான் சார், மிக அருமையான பேச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேவையான ஒரு பேச்சு. ஏன் தெரியுமா, இப்ப வாட்ஸ்அப்ல வந்து நிறைய வந்து நம்ம ப்ரொவோக் பண்றாப்புல வந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம வந்து உடனே ரியாக்ட் பண்ணாம அது மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ண வச்சுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பாஸ் கொடுக்கும்போது நம்மளோடது முதல்ல பயிற்சி வச்சுங்க அந்த மெசேஜ், அதுக்கப்புறம் அதை டிலீட்டு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய சங்கடமா போயிருது. அதனால இது வந்து ரொம்ப வேண்டிய ஒரு பேச்சு. இந்த பாஸ் அப்படிங்கிறது வந்து எங்க நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒபாமாவோ பிரசிடென்ட் ஒபாமாவோ சுந்தர் பிச்சையோ ஒன்றுத்துக்குமே அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா, முதல்ல முதல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க போய் வாக் போயிடுவாங்களா? ஒபாமா வந்து இந்த ஒயிட் ஹவுஸில் லானில் நடந்துட்டு வருவாராம், வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆரம்பிப்பாராம். அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அதாவது ட்ரம்ப்லாம் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாரு அவரை, ஆனால் அது கூட அவர் ரொம்ப காமாக இருந்து எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி தான் சுந்தர் பிச்சையுமா, ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டே பார்க்க முடியாதான், அவ்வளோ நல்லா அவங்க வந்து மைண்டை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு எப்படி அப்படி அப்படின்னா, இந்த பாஸ் வந்து
யாக அவர் அவர் நல்ல ஒரு திருக்குறள் சொன்னார். நான் நினைச்சது வந்து அதாவது ஒரு கோபம், அதாவது நம்ம வந்து நாவு அடக்காவிட்டால் ஓகே, எப்படி வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அப்படிங்கிறாங்க இல்லை, ஸோ அது ஹோல் லைஃபுக்கும் அது கில்ட்டியா இருக்கும். ஐயோ இப்படி சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாவை அடக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எங்க வந்து நம்ம நாவை அடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன், அதாவது எங்க வந்து நம்ம சொல்லணும், எங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப ரொம்ப நாள் கூட பழகிறவங்ககிட்ட ரொம்ப யோசிக்கணும். ஆனால் பழகாமலே ஒருத்தங்க வந்து என்னோட அப்பியரன்ஸை பற்றியோ என்னை பற்றி இழிவாக பேசும்போது அதை எடுத்துக்க வேண்டாம், அதை எடுத்துக்க வேணும் அவசியம் கிடையாது, அப்போ எடுத்துக்க வேண்டாம். சரி ஒரு நாள் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னா, நான் வந்து எலிவேட்டரில் காலேஜில் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, ஒரு லேடி, அது அந்த லேடி வந்து இந்தியனும் கிடையாது பாகிஸ்தான் மாதிரி இருந்துச்சு அந்த லேடி. அந்த வந்தோடனே நான் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃப்ளோர் இதை ஆம்கிட்டு நின்றுட்டுருக்கேன், ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு கேட்டால், அப்புறம் எஸ் ஐ அம் அன் இண்டியன் அப்படின்னேன், இட் இஸ் ரிட்டன் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ் அப்படின்னா. ஓகே எனக்கு அது கோவம் வந்துருச்சு, உடனே நான் சொன்னேன் வாய் டிட் யூ ஆஸ் மீ தென் அப்படின்னேன். ஸோ டக்குன்னு நம்ம வந்து எனக்கு உனக்கு தெரியும்ல நான் இந்தியன், முகத்தை பார்த்தா எதுக்கு உனக்கு கேட்டு இந்த இட் இஸ் ரிட்டன் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ்ன்னு ஏன் சொல்கிற, ஸோ வாய் டிட் யூ ஆஸ் மீ தட் அப்படின்னேன். ஸோ அங்கெல்லாம் நம்ம திருப்பி கொடுத்துடணும், ஆனால் எங்கே நம்ம வந்து பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஞ்சம் நமக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஏன்னா வந்து முதல்ல வந்து ஆத்திரம் குறைஞ்சிருது, கோபம் குறைஞ்சிருது, பொறுமை வந்துடுது, அப்புறம் ஒரு லவ்விங் டெண்டன்ஸி வந்துருச்சு. சரி என்னவோ இவர் சொல்லிட்டு போகிறார், இப்போ இப்போ என்ன ஆச்சு இதுக்காக இவரோட குணம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற மனசு வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், இது மற்றவங்க பேசிட்டு அப்புறம் ஏதாவது பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன். மிக அருமை, ஒரே ஒரே நம்ம பேட்டர்னே மாறிடுதுங்கிறாங்க. இவரு முன்னாடி எல்லாம் பட்டு பட்டு பேசுவாரு, இப்ப ஒரு இதுவா பேசுறாருன்னு நம்ம உறவுகளே கூட இருக்கவங்களே இது பண்ணுவாங்களாம். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடும் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தெரியுது. அந்த வினாவை குறிச்ச இடத்த எடுத்துட்டேன், அறிவினா அறியாவினா ஐயவினா மூணும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது, தெரியாம கேட்கறது, அப்புறம் ஒரு சந்தேகம் தெளிகிறதுக்காக கேட்கறது. அடுத்தது குழல் வீணா கொடை வீணா, அதாவது நமக்கு வேணுங்கிறத ஒன்னு அடைஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது, நம்மகிட்ட இருக்கிறத அடுத்துக்குள்ள கொடுக்கறது மாதிரியும் கேட்கறது. கடைசி இது ஏவல் வீணாதான், அதாவது தண்ணி வேணும் அப்படின்னா இப்படி கையை காமிச்சாவே அந்த வீணா நீ போய் தண்ணி கொண்டாந்து கொடு அப்படின்னுங்கிறது மாதிரி வந்துரு, அது ஏவல் வீணாங்கிற கடைசி. இது ஆறு வீணா விடை. நான் இது இதோட உதாரணத்தோட நான் படித்தேன், படித்தது சின்னதாக தான் இருந்தது, நான் நம்மளுடைய இதில் போடுறேன். என் பையன் ரிப்பீட்டடா ஒரே கேள்வி கேட்டிருக்கோம், டெய்லி ஒரு ரொட்டீனா மத்தியான டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு நானும் அவனை தான் ரெடி பண்ணுவோம், ரிப்பீட்டடா ஒரே கேள்வி கேட்பான், காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம், எத்தனை வெங்காயம் எடுக்கணும், பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா, இது ஒரு நாள் மட்டும் கேட்க மாட்டான், ரெண்டு நாள் ரெகுலரா கேட்கற கேள்வி. நான் தெரிய மாட்டேன் அவனுக்கு சின்ன வெங்காயம் எத்தனை, பெரிய வெங்காயம் எத்தனை, தக்காளி எத்தனை, சீவணுமா கழுவணுமா, கொத்தமல்லி, இது ரொட்டீன் கொஸ்டின். இது வந்து அவனும் பேட்டர்னே, அதான் தட் இஸ் இஸ் பேட்டர். நான் வேற எதாவது யோசனை பண்ணிட்டு இருப்பேன், இவன் வந்து கேள்வி கேட்டே இருப்பான், அது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒன்று இருக்கு. அது அதாவது இதே போல என் வைஃப் ரிப்பீட்டடாகவே ஒன்று கேள்வி கேட்டுருப்பான், நானும் வைஃப் கிரிக்கெட் பார்த்துருக்கோம், ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அந்த மஞ்சள் சட்டை போட்டுருங்க யாருங்கன்னு கேட்பாங்க, அதான் ஃபேவரட் சென்னை சூப்பர் கிங்குமா அப்படின்னு, அந்த பிங்க் கலர் போட்டுங்க, அவங்க சன்ரைசர்ஸ்மா அப்படின்னு, ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணு, என்ன பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றீங்க அப்படின்வாங்க, கலாநிதி மாறனும், இந்தியா சினிமா சென்னை சூப்பர் கிங்டம், சீனிவாசனம் பக்கத்து வீட்டுக்காருங்க, ஆனால் ஆடுறது இவர் தமிழ்நாட்டுக்கு, அவர் ஆடுறது ஹைதராபாத் இல்லை, யார் யார் பக்கத்து வீட்டுக்காருங்க, திருப்பி திருப்பி கேட்பாங்க, இதில் யாருங்க சீனிவாசன், இதில் யாருங்க முரசொலி மாறன் கேட்பாங்க. இந்த மாதிரி டெய்லி கிரிக்கெட் பார்க்குறப்போ அவங்க ரிப்பீட்டடாக அந்த மஞ்சள் எண்ணெய் போட்டுங்க யாருங்க, அந்த பிங்க் கலர் போட்டுங்க யாருங்க, ஏற்றுக்கிறது இல்லை வண்டியில், ரிப்பீட்டட் கேள்வி. நமக்கு பதில் சொல்றப்போ தான் அரை நிமிடம் சொல்றப்போ சில மாதிரி காமா இருக்கும்,
சம்பந்தத்துல எரிஞ்சு விழுந்தவன். எரிஞ்சு விழுறப்போ அவங்க மூடே மாறுது, கிரிக்கெட் பாக்குறப்போ அவங்க மூடு மாறுது. ஸோ வி நீட் டு பி மோர் பேஷன்ஸ். எத்தனை முறை கேள்வி கேட்டாலும், எத்தனை முறை இங்க அரை வினாடி, எத்தனை முறை இந்த அரை வினாடின்னு சொல்றப்போ, நான் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கிறப்போ ஒரு அரை வினாடி, நிக்கிறப்போ ஒரு அரை வினாடி, பாத்ரூம் போறப்ப சொல்லுவாங்க, இதை நான் படிச்சிருக்கேன், இது நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். பெட்ல எழுந்த உடனே அரை வினாடி உட்கார்றது, நின்ன உடனே அரை வினாடி நிக்கிறது, அப்புறம் அரை வினாடி கடந்து போகுது. இது என்னுடைய ரெகுலர் பேட்டர்ன் அமைச்சு. எல்லாரும் சொல்லி 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 இது மாதிரி நல்லா சொன்னீங்க. நம்ம உடம்புல இருந்து வெளியே வர்றது எல்லாம் நாட்டம் தான், ஆனா வாயிலிருந்து வர்றது சொல்லாவது நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கலாம், ஆனா ஓவர் ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னீங்க. நல்ல அறிய வினா, அறியா வினா, நல்ல 6 விதமான வினாக்கள், 8 விதமான பதில்கள். சூப்பர் சார், எக்ஸலன்ட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க நிறைய சார் பேசுங்க. வணக்கம். அருமையான பேச்சு பேசிட்டான் சார். இந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் இல்லை, ட்ரைனிங்க்கு போகல சொல்லுவாங்க. இந்த மிரர், அதாவது இந்த பின்னுக்கு பார்க்கறதுக்கு மிரர் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்புறம் சிக்னல் கொடுத்துட்டு தான் ஸ்டியரிங் ஆப்ரேட் திருப்ப சொல்லி. ஆனால் நாம அது செய்யறது இல்லை இல்லையா, டக்குன்னு ஸ்டியரிங்க திருப்ப பார்க்கறது, மிரர் சிக்னல் மனுவன்னு சொல்லி அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்படி செய்தால் தான் உங்களை பாஸ் பண்ணுவாங்க. மற்றது வந்து இந்த பதில் சொல்றது எப்படியும் சொல்லிக்கலாம், ஆனா கேள்வி கேட்கறது தான். இப்ப குறிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அவ்வளவு தெரியாம இருந்தா கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? என்னன்னு சொன்னா எங்க இருந்து தொடங்குறது, எந்த பாயிண்ட்ல கேட்கறேன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்துல கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம். நான் சொல்றது இந்த இன்டர்வியூக்கு போனா கேள்வி கேட்கறதுதான் கஷ்டம். பதில் எப்படியும் சொல்லிடலாம், அது ஒரு விஷயம். மற்றது வந்து சில பேரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க பொழுது அரை வினாடி கூட கேட்க மாட்டாங்க, பட்டா ரெண்டு பதில் சொல்லிக்கலாம். அது ரொம்ப இட்ஸ் நாட் அ வெரி நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியல என்ன. அப்போ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ தெரியல, கேள்வி அதாவது ஒரு ஒரு அரை வினாடிக்கு பொறுக்க மாட்டாங்க. இது என்னன்னு தெரியல, ரொம்ப பேருக்கு இந்த இது நான் கவனிச்சிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதனுடைய அப்படியே நாக்களோட நான் சில போல பேசும்போது எழுதி போட்டு தான் பேசுறது. என்ன சொன்னா சோ அப்செட் அண்ட் வவுண்ட் அப் அப்படியும் இருக்குது. ஸோ அருமையான ஒரு டாக் இது. எங்களை எல்லாருக்கும் அவசியமா நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் தான், சாரி டாபிக் தான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்யூ, 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 தேங்க்யூ சார். வாங்க வாங்க இல்லை தமிழ பேசுங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, அரை நொடி வெயிட் பண்ணேன் பண்ணிட்டேன் பேசலையா கேப்பாரன்னு என்னெல்லாம் தோணுச்சுன்னு நினைச்சு பாருங்களேன், சொல்லுங்களேன். ஏதாவது அந்த அத ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்கு பண்ணீங்களா, அல்லது அடுத்தாப்புல சொல்ல போறத நினைக்கிறீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல சொல்ல போறது நான் முதல்ல நினைச்சு வச்சிருந்தேன், அதனால ஹோல்டு பண்ணது ஒண்ணும் நினைக்கல. அதர்வைஸ் நீங்க சொன்னபடி அந்த செகண்ட்ல யாருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்ட்டு நினைச்சிருப்பேன். அப்புறம் வசதி மேம் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல, ஆனா ஒண்ணு சார், ரொம்ப 10 நாள் இதெல்லாம் யோஜனை பண்ணி திங்க் பண்ணி மெசேஜ் எழுதி அதையும் திங்க் பண்ணி அனுப்பலாமா வேணாம்னு நினச்சி கிளிக் பண்ணுவோம். அடுத்த ஃபியூ ஹவர்ஸ்லயோ ஏதோ ஐயோ ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு தோணும். ஆனா அதுக்கும் இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, எடிட்டு 3 டைம்ஸ் வரைக்கும், 15 மினிட்ஸ் வரைக்குமா இன்னும் எதை எடிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதையும் தாண்டி போனா ஐயோன்ட்டு தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சேஃப்டி மெஷரும் எடுக்கிறது பெட்டர். அப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம், நான் கொஷின் டைப்பு ஆன்சர் டைப்பு நல்லா இருந்தது, அதெல்லாம் புதுசா இருந்தது தெரியாது. ஆனால் நேர்வினாவா ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல சார், டைரக்ட் ஆன்சர், அந்த கொஸ்டின்க்கு என்ன ஆன்சரோ அதை ஜஸ்ட் ஆன்சர் பண்றது.
அப்புறம் அறிவினா அறியாவினா சொன்னீங்களா, அப்ப நான் என்னுடைய டீச்சிங் இது ஞாபகப்படுத்திட்டேன். சில பசங்க தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட கேட்பாங்க சார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. பட் வந்து அறிவினா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அதெல்லாம் நம்ம நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் பேசுங்க. வணக்கம் சார், நல்ல ஒரு அருமையான உரை. அரை நொடி அமைதி அள்ளித்தரும் வெகுமதினு போட்டீங்க, நல்ல இது. அதாவது நீங்க சொன்னதுல நான் ரொம்ப ரசிச்சது அந்த கணங்கள், கணவன் மனைவி சொல்றது உரையாடல்ல, காமத்திலும் உம்மு, வெக்கத்திலும் உம்மு, துக்கத்திலும் இம்மு, என்ன ஒரு வார்த்தை, ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்த பகுதிகள். அதில் ரொம்ப ரசித்தது சம்மதம் இல்லாமல் சம்மதம், என்ன வார்த்தைகள் ஐயா. பா நீங்கள் உண்மையிலே இது இந்த தமிழ் தமிழ் சொன்னால தமிழுக்கும் அமுதென்று பேர் சொன்னால இதுதான் சொன்னாங்க பொழுது. பா சம்மதம் இல்லாமல் சம்மதிக்கலாம், அந்த உம்முன்ற வார்த்தை எவ்வளோ நீங்கள் அதை ஆய்ந்து தோய்ந்து இதை சொல்லிருக்கீங்க. கேட்டது ரொம்ப நல்லா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அர்த்தம் என்ன. நாங்க கேட்டது இல்லையா, அது நீங்க சொன்னதாலதான் எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் சொன்ன, அதுதான் அதுதான் திருக்குறள் சொல்லுவேன், நினைத்தாலும் நல்லதை கேட்க நினைத்தாலும் ஆன்ற பெருமை தரும்னு சொன்னார்ல, அதுதான் நீங்க செஞ்சிருக்கீங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசிச்சது, நம்ம உடம்புல இருந்து வெளியே போறது எல்லாமே நாற்றம், ஆனால் நாம் சொல்லும் சொல் நாற்றமாகவும் இருக்கலாம் மனமாகவும் இருக்கலாம், என்ன ஒரு வார்த்தை அது. இதை நான் ரொம்ப ரசித்தேன், நான் இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். அதுதான் அதுதான் அதை நினைக்கும் போது தான் தோணுது. வள்ளுவர் தான் சொன்னார், இன் சொல் இனிதின்றால் காண்பான் எவன் கொள்ளோ வன் சொல் வழங்குவது. மற்றவன் சொல்ற சொல்லு நல்லா இருக்கும்போது நம்ம ஏன் அதை சொல்லு சொல்லக்கூடாதுன்னு சொல்றது வார்த்தை. அதில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அந்த சல்லடை சொன்னீங்களே, சல்லடையில உண்மையா நன்மையா, மூணாவது சொல்லாமட்டி, மூணாவது என்ன சார் அது? தேவையா? ஓ தேவையா, ரைட் ரைட், அதான் அது நல்ல, அதுவும் நல்ல அருமையா இருந்தது ஐயா, நீங்க சொன்ன இந்த விஷயம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த வினா எட்டு எட்டு வினா ஆறு ஆறு வினா ஆறு வினா எட்டு எட்டு விடை, அது நல்ல எனக்கான ஒரு சொல்றேன். அரை நொடி அமைதி கரை காணா இன்பம், அரை நொடி அமைதி கரை காணா இன்பம், அரை நொடி அமைதி குறை இல்லா வாழ்வு, குறை இல்லா வாழ்வு, அரை நொடி அமைதி தருவதோ நல்ல பேரை, அரை நொடி அமைதி தருவதோ நல்ல பேரை, அரை நொடி அமைதி தவிர்த்திடும் போரை, அரை நொடி அமைதி தவிர்த்திடும் போரை, அரை நொடி அமைதி நோய் தீர்க்கும் அருமருந்து, அரை நொடி அமைதி நோய் தீர்க்கும் அருமருந்து, அரை நொடி அமைதி கோபம் புறமுதுகிட்டோடும் வெற்றி, கோபம் புறமுதுகிட்டோடும் வெற்றி, அரை நொடி அமைதி பாசமும் நேசமும் ஓங்குது, பாசமும் நேசமும் ஓங்குது, அரை நொடி மௌனம் மனம் ஆனது இமயம், அரை நொடி மௌனம் மனம் ஆனது இமயம். ஐயா நல்லா எங்கிருந்து தான் இதை பிடிச்சிங்கன்னு தெரியல, நல்ல பயனுள்ள சொற்கள் சொன்னீங்க. இது வந்து நீங்க சொன்னதுலே நல்ல சிறப்பான நிகழ்ச்சி, ஆனால் இதை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நம்ம நான் சொன்ன மாதிரி ரொம்ப அந்த உம்முன்ற வார்த்தையை நான் ரொம்ப ரசித்தேன், எனக்கு அப்படியே இது நேர் விகிதம், நான் எதுக்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வர்ற கேரக்டர் எனக்கு. இதை நான் நினைக்கும் போது இதை கடைபிடிக்கலாமா என்று தோன்றுகிறது, ஏன்னா இது பண்ணால் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும், என்னுடைய ஆஃபீஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி, நான் நான் செய்த இந்த விஷயங்களை கடைபிடித்தால் நான் இன்னும் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. கடைபிடித்தால் சிறப்பு, கடைபிடிக்க முயல்கின்றன ஐயா, சிறப்பானது. வினைத்தித்தான் அவர்களுக்கு மிக்க நன்றி, அன்னை தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி 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 ரமேஷ். ஆக்சுவலா வேற வச்சுங்க, விஷயம் முடிஞ்சிச்சு. ஒரு வணக்கம் சார், வணக்கம். ஆஸ் யூஷுவல் இது ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் மாதிரிதான் இருந்தது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நடுப்புற ஒரு மீட்டிங் இருந்ததால நான் இங்கேயும் அங்கேயும் காதை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் நடுப்புற டிஸ்டர்பன்ஸ் கூட வந்தது அங்க.
மற்றபடி நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன் கேட்ட வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது இந்த மாதிரி நம்ம இவர் சார் சொல்கிறது, ரமேஷ் சார் சொன்னது, மற்றவங்க சொன்னதுலலாம் கொஞ்சம் கேட்சப் பண்ணிக்கிட்டேன் விட்டதை கொஞ்சம். அப்புறம் இந்த 6 கொஷின்ஸை திருப்பி எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே. இந்த 8 ஆன்சர்ஸும் என்னன்னு நான் நெட்டில் போய் தேடினேன், இந்த லாஜிக்கில் எதுவும் கிடைக்கல. மேபி நீங்கள் கொடுத்தா தான் உண்டு போல இருக்குது, அது கிடைக்கல எனக்கு. ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் இட். மற்றபடி இந்த பிரேக் எடுத்த உடனே நீங்கள் இந்த பிரேக்கை பற்றி சொன்னீங்க. ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அப்புறம் சொல்கிறேன். ஒரு ஏன் பிரேக் போகிறது, முதல்ல வந்து கொலிஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிரேக் வேணும், ரைட்? ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு நிறுத்தணும்னா அதுக்கு பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிடென்ட்னா முடிஞ்சது அந்த லைஃபே இல்லையா, அப்ஸ் அண்ட் டவுனும் ஆகிடும் லைஃப், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் நம்ம வாழ்க்கை. மேலேருந்து கீழே, கீழே இருக்கும் மேலே, ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அடுத்த நிமிஷம். அப்போ இந்த பிரேக்ன்றது எவ்வளோ எசென்ஷியல் அப்படின்றத நீங்கள் ஆரம்பத்துலேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பிரேக் தான் இந்த 1/2 மினிட், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு பிரேக் போட்டுக்கிட்டே போகணும். அப்புறம் இந்த இந்த பிரேக் போடுறதோட நன்மை என்னன்றதை நீங்கள் வந்து கலெக்டிவாக சொன்னீங்க. அது வந்து ஒரு நாளைக்கு நீ 1/2 நிமிஷம் போட்டேன்னா அது 24 மணி நேரத்தில் வந்து இத்தனை முறை போனால் ஒரு 30 நிமிஷம் ஆகிடும். அந்த 30 நிமிஷம் வந்து மெடிடேஷனுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சிடான்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அது வந்து அது வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, காலையில் எழுந்த உடனே உன்னுடைய நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீ இந்த வேலையை ஆரம்பி, அன்றைக்கி வேலையை ஆரம்பின்னுவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு நிதானம் இருக்கும், ஏன்னா யூ வில் பி இன் த மெடிடேட்டிவ் ஸ்டேஜ், தட் பி யூ வில் பி ஸோ கம்போஸ் அண்ட் காம், ஸோ யூ ஓன்ட் ரியாக்ட் இமீடியட்லி, ரைட்? ஏன்னா அது எவ்ரிடே பண்ணோன்னா அந்த 24/7 ஒரு 30 நிமிஷம் பண்ணும்போது அதில் வந்து நம்மளை, அதுதான் இவங்களுக்கு இஸ்லாத்தில் வந்து 5 முறை தொழுகைக்கான கான்செப்டுமே அதுதான். இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை தொழுகை என்னும்போது உங்களை திருப்பி திருப்பி கம்போஸ்டாக வச்சுக்கிது, அது வேறு ஒன்றும் இல்லை. அது இதில் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம டைனமிக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ வி மிஸ்ட் த 30 மினிட்ஸ் மார்னிங் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னாலும் இது இருக்கும், நம்ம பேக்கப் பண்ணோம் இந்த 1/2 நிமிஷம். இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த இந்த கோபம் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது, கோபம் தான் எல்லாத்தையுமே அழிக்குது அப்படின்றது இது எல்லாருக்கும் புரிஞ்சது தான். எல்லாம் திருவள்ளூர்லேருந்து எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க, கோபம் தாண்டா எல்லாத்துக்கும் ரீசனு ப்ராப்ளம். நமக்கும் நம்மளை ப்ராப்ளம் பண்ணிக்கிறோம், பிபி ஏறிது, பிரச்சனை வருது, அவனையும் திட்டி அசிங்கப்படுத்திடுறோம் அந்த இடத்துல. இல்லை ஒரு பெரிய ஒரு 30 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு கோபத்தால் வந்து இழந்துடுறோம் நம்ம, ரைட்? அது எல்லாமே வந்துட்டு எதனாலனா இந்த கோபத்தால் தான். இந்த கோபத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னா இந்த 1/2 நிமிஷம் பிரேக்கு, ஒரு 1/2 நிமிஷம் நம்ம ஒரு பிரேக் போட்டிருந்தோம்னா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் இந்த பெரிய இழப்பையோ நல்ல நட்பையோ இழக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார், ஆஸ் யூஷுவல் மேனேஜ்மெண்ட் லெசன். ரொம்ப ரொம்ப நன்றி, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் உங்ககிட்டருந்து. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ செல்வா, தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுறது? முருகேஷ் பாண்டியன் சார் பேசுறீங்களா? பேசுறேன். அவர் ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு இது. இது சார், இது ஏற்கனவே ஒரு இதில் இதனுடைய ஒரு பகுதியை நான் அட்டன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இன்றைக்கி பண்ணேன். ஆக்சுவலி நான் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது 1 நிமிட செயல்பாடுகள் சிலது பண்ணுவேன். ஒரு 1 நிமிட நன்றி உணர்வு, 1 மினிட் ப்ரேயர் வித் மை ட்ரீ, 1 மினிட் ப்ரேயர் வித் மை ஃபேமிலி காடு, அண்ட் ஹோப் ஆன் ஓப்பனோ வித் லேண்டு, வித் ட்ரீ, அண்டு வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் செல்ஃபு. ஒவ்வொரு 1 நிமிஷமாக அப்படியே பண்ணுறது இருக்கும். அடுத்து வந்து 1 நிமிஷம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாப்புல இருக்கும். இது இது இப்போ இது இவர் சொன்னது வந்து இது இது 6 வகை விநாயகர்கள் வினால் சொன்னார்ல, இன்னொரு வின வகை வினா எனக்கு தோணுது, உடல் மொழி வினா. நம்ம உடல் மொழியுமே சில வினாக்களை கேட்கலாம். நான் என்னுடைய உடல் மொழியை வச்சு தான் என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்டலாம் ஒரு வினாக்கள் கேட்டிருக்கேன். அவர் என்னை பார்த்து எனக்கு புரியலையா அப்படின்ட்டுருவாரு. நம் அது அப்புறம் அவரையும் மறுபடியும் ஒரு இது பண்ணுவார், ஒரு சிவில் சிவில் ப்ரொஃபஸர். அடுத்து வந்து அதே மாதிரி உடல் மணி விடை, அதையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பானது இது. உண்மை அரை நொடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அஜீவிலே இப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வர ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது அவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ சார் முருகேஷ் பண்டிட் சார். ஆக்சுவலா உடல் மொழி பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தான் தோணுது, ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்களோ வீட்டுல, ரொம்ப வீட்டுல அனுபவிச்சிருக்கீங்களோ உடல் மொழியில. உடல் மொழியில வந்து கல்லூரியிலே நான் என்னுடைய முகத்தை சொன்னது சாக்கு,
இல்ல நிஜமாவே எனக்கு அதான் ப்ரொஃபசர் நாகரத்னம் தான் அவர் தான் ஏன் வந்தார் முத. அப்புறமேல வந்து மித்த இடத்துல உடல் மொழியெல்லாம் இருக்கு விட இல்ல. அப்புறம் உடல் மொழி எப்படி மியூட் பண்றதுன்னு கத்துக்கணும். அப்போ ஒரு பார்வையில எல்லாத்தையும் வந்துடும்ல, பதிலும் சரி கேள்வியும் சரி எல்லாம் முடிஞ்சிடும்ல. வீட்டுல வேற எதுவும் பேச மாட்டேன், ஒரே ஒரு பார்வை எல்லா கதையும் கத்துல. எல்லாத்துக்கும் இந்த அரைநொடி தான் தேவை நமக்கு. அதுதான் செல்வா செல்லும் அந்த இவங்க இஸ்லாத்துல வந்து ஐந்து முறை தொழுகை அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆக்சுவலா இதுல நம்ம இதுல தமிழ் மரபுல கூட ஆறு கால பூஜைன்னு இருக்கு. இந்த ஆறு கால பூஜை வந்து அந்த ஆறு ஆறு நேரம் யோகத்துல சொல்லி கொடுப்பாங்க. ஆறு நேரத்துல யோகம் பயிரலாம். அந்த ஆறு நேரத்துல உணவு கட்டுப்பாடு இருக்கு. அந்த இதுல வாய் கட்டுப்பாடும் இருக்குது. அது நினைவுக்கு வந்தது எனக்கு. ஓகே, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அஞ்சு ஆறாம் டிசைட் பண்ணிக்க, யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்க எடுத்துக்கலாம். கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஆமா சார், ரொம்ப யோசிக்கிறேன். பேசுறீங்களான்னு கேட்டீங்கன்னா அரண்டு எல்லாம் என்னால நிக்க முடியாது சார். நல்லாவது ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமம். பஸ்னி மேம் வேற நடுவுல சொல்லிட்டாங்க, இதுல வாட்ஸ்அப்ல போட்ட உடனே அடுத்த நிமிஷம் பதில் பண்ணா அது முதல் வேலையே அதான் பண்ணுவேன். இந்த வாட்ஸ்அப்ல யார் எதை போட்டாலும் அடுத்த நிமிஷம் நான் பதில். டைம் பாத்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த லெசன் வந்து சார் லெசன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். நானு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க சார். ஆனா இந்த அரைநொடிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சில சமயம் யாராவது நம்ம கேள்வி கேட்டுட்டு அவங்க ஒரு அரை நிமிஷம் வந்து அமைதியா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். என்ன இவங்க சொல்ல போறாங்களா, சொல்ல மாட்டாங்களா, பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சில சமயம் கொஞ்சம் இரிட்டேட் கூட ஆகும். நம்ம என்ன ஒரு அவசரமா அந்த பதில் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு இரிட்டேஷனும் வந்துடும். ஒண்ணு அப்புறம் நம்ம சிவகுமார் சார் சொன்னாரு இல்லைங்களா, ரிப்பீட்டடா க்வெஸ்சன் கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு. மேபி அவங்க வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுக்க விரும்புறாங்க, அமைதியா அந்த இடத்துல இருக்க விரும்பல, அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவங்க வந்து அதை இது பண்ணிட்டே இருக்காங்களோ. அது நச்சர மாதிரி தான் இருக்கும், பட் அந்த ஒரு இதுல இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சுங்க சார். அப்புறம் நீங்க இப்ப அழகா ஒன்னு சொன்னீங்கல்ல சார், செல்வா சார் சொன்னதுக்கு ஐந்து சமயம் தொழுறதுக்கு நீங்க வந்து ஆறு கால பூஜை, அது அப்படி இல்லைங்க சார். ஆறு கால பூஜை வந்து சில கோயில்கள்ல அந்தந்த இதுல வச்சிருக்கிற அந்த கல் சிலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கால பூஜை நாலு கால பூஜைன்னு அந்த கல்லோட இதுக்கு தகுந்த மாதிரி சார். இதுல இருந்து வந்ததுதான் அது இல்ல இல்லைங்க சார். இல்ல சொன்னதுல இருந்து இல்லைங்க சார். இப்போ இல்ல அந்த பழனியில வந்து அது நவபாஷாணத்துல செஞ்சிருக்கிறதுனால அது வந்து அவ்வளவுதான் செய்யணும். ஒரு ரெண்டு தடவை ஆறு காலன்னா அந்த மேபி நம்ம சாமிய கூல் பண்றோம்னு நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே அதுக்கு சொன்னதாவே இருக்கட்டும், ஏன் நீங்க எடுத்துக்கூடாது ஆறு கால பூஜை? ஆறு காலமா நம்ம வந்து இத பழகலான்ற மாதிரி ஒரு இது எடுத்துக்கூடாது சார். அது எடுத்துக்கூடாது சார், அது வேற விஷயம். வினைத்திதான் சார் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது எல்லா இதுவும். ஆனா அது கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டம் சார். இல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ங்கறதுதான் இப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் எதுக்கு உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சொல்லணுமா சொல்ல வேண்டாமா, யாரு கேட்டாங்க, எந்த சூழல்ல கேக்குறாங்க, இந்த கேள்வியுடைய தாக்கம் எப்படி இருக்கும், பதிலுடைய தாக்கம் இந்த அரை நிமிடத்துல அரை நொடியில நம்ம அதனுடைய என்ன நிகழும்ங்கிறத நாங்க பாத்துறோமா. அதனால அது சில பேருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி பதில் நான் எதிர்பார்க்கும் போதும் சரி, சில பேர் நம்மள கேட்கும் போதும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இப்போ நிறைய விற்பனைகள்ல அதாவது உங்களுக்கு யு பை டைம்ங்கிறது தான் வாடன் மீ கேக்குறாங்க, கம் அகெயின் கேக்குறாங்க, நிறைய பேர் அதெல்லாம் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. உடனே பதில் சொல்றாங்க. நீங்க சொல்றது வந்து மேபி நியூ ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து நீங்க அந்த மாதிரி டைம் வந்து எடுக்கலாம் சார். நீங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட அந்த மாதிரி பண்ணா
அதாவது அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாத்த நான் சொன்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேக்குறாங்க. அதாவது அது ஒரு அவங்க அவங்க ஒரு மெக்கானிசம் கொண்டாந்துடுறாங்க. அது வந்து கேள்வி கிடையாது, அது பதில். அது பதில் உங்களுக்கு சொல்ற பதில் என்ன சொல்ல மாட்டேன்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் எதுக்கு அதை திருப்பி சொல்ல போறேன்? எங்க வீட்டுல அப்படி சார், எங்க வீட்டுல கண்ணே பார்த்து பேச மாட்டாங்க, வேற எங்கயோ பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நானு அரை நொடி நீங்க பேசி முடிச்சு அரை நொடி கழிச்சு நான் பேசணும்னு நானும் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் கல்யாணி பேசினாங்க, செல்வா பேசினாங்க, சார் பேசினாங்க. ஸோ இதுவரை ஒன் ஆன் ஒன்னுங்கும் போது நம்ம அந்த இது கொடுக்கலாம். இப்போ ஒன் ஆன் ஒன் மீட்டிங்கோ எது இருந்தாலும் வேற மோர் தென் ஒன் டூ பீப்புள் அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் ஒன்லி. அதுக்கு ஆர்கனைசர் ஒருத்தங்கன்னு இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க, நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. அதுக்கு இண்டிகேட் பண்ணணும்ல, நீங்க கையை காமிச்சுக்கணும், இண்டிகேட் பண்ணணும். மாலை வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? முதலில் சான்றோர்கள் அடங்கிய இந்த அவைக்கு முதலில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றன ஐயா. நான் வந்துட்டு இந்த சார் வினைத்தீர்த்தான் சாருடைய இது வந்துட்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சின்னு ஒரு இருக்குது, குரூப் இருக்குது. ஸோ அதில் தான் அவர் நான் வந்து சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நேரில் பார்க்க முடியல. என்னுடைய பெயர் முனைவர் மு கோபாலகிருஷ்ணன். நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் பகுதியை சார்ந்தவன் ஐயா. நான் அப்படி பார்த்துன்னு இருக்கிறப்போ சார் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நீலகண்டரான்பேட்டையில ஒரு பள்ளியில வந்து ப்ரோக்ராம் பண்ணி அது வந்து ரெக்கார்டட் வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுல இருந்து சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் சார் வந்து இங்க கூப்பிட்டு வந்திருக்கலாமே அந்த டீம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம ஃபாலோ பண்ணுன்னு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு அந்த லிங்க் கிடைச்சது, அதுவும் முடிகிறப்பதான் கிடைச்சது. ஆனா இந்த கலந்துரையாடல என்னென்னலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றத நான் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கினேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு சார் வந்து நிறையோ அவுட்புட் கொடுத்துருக்குறாரு அப்படின்றத நினைச்சேன். இதே மாதிரி இன்னொரு இது வந்ததுன்னா கண்டிப்பா நான் அதை பார்த்து இது பண்ணிக்கிறேங்க ஐயா. கடைசியா ஐயா வந்து இந்த அரை நிமிடம் நம்ம வந்துட்டு மௌனமா இருந்தோம் அப்படின்னா நல்ல வெகுமதி கிடைக்குன்றதுல அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்றப்போ அது எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப லவ்வபிள் அஃபெக்ஷன் இருந்துச்சுங்க ஐயா. ஏன்னா நானும் கல்லூரியில பிள்ளைங்களை இது பண்றப்ப இந்த டெக்னிக்கலை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த மெசேஜ் நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன் ஐயா. இப்போ நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும், அட்மின் ஐயா அவர்களுக்கும், வினைத்தீர்த்தான் சார் அவர்களுக்கும், உள்ள பாக்குறப்ப பார்த்த எல்லாமே வந்து அந்த சான்றோர்கள் அடங்கி இந்த அவையில நானும் ஒருத்தர் இருக்கிறன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை மிஸ் பண்ணாம பாக்குறேன். இந்த டீமு வினைத்தீர்த்தான் சாரு எங்க வில்லேஜ் பகுதியில எல்லாம் வந்து ஸ்கூல் வயசு கல்லூரி வயசா கூப்பணுன்ற தாட் எனக்கு இருந்துச்சு. அதை கண்டிப்பா நான் வந்து நிறைவேற்றுறேன் ஐயா, மீட் பண்ணுவேன் ஐயா. வீடியோ ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஐயா, இந்த வீடியோ ரெக்கார்டட் இருந்து அமுச்சு விடுங்க. நான் முழுசா தொகுப்பு வந்து நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா, போடுங்க. யூடியூப்ல மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீபன் ராஜ் அடிச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதுல போடுவார் சார் உடனே. ஓகே ஓகே, மைண்ட் சார் அனுப்புங்க. மைண்ட் யுவர் மைண்ட் அப்படினு பேரு. நீங்க இத அனுப்புங்க, மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இல்லனா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 9797 87 97 87 87 சார், 9797 87 181 பேசுறீங்களா? மகிழ்ச்சி தான் பேசுறேன்.
பேசலாங்களா? வணக்கம் வணக்கம். வினைதீர்த்தான் சார் எப்பவும் போல வெகு சிறப்பா உரையாற்றினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசினாரு. ஒரு இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் மோடுல, ஏன்னா இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அதாவது வழங்குபவர் 40 நிமிடம் 45 நிமிடம் பேசுவாரு, அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு அலுப்பு சலிப்பு ஏற்படுவது எல்லாருக்கும் இயல்புதான். ஆனா இவர் குறைவான நேரத்துல நிறைவான கருத்துக்களை சொன்னார், ரொம்ப அருமையா இருந்தது. இது சார்ந்து என்னுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நான் சொல்றேன். பொதுவா வந்து இந்த வினாக்கள் 6 வகை, விடைகள் 8 வகை அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க, மிக தெளிவா சொன்னாங்க. ஆனா அதை கேட்ட விமர்சகர்கள், நம்ம குழுவுல இருக்கிற நிறைய பேர் வந்து இது ஒரு புதுமையான செய்தி, இது எனக்கு புதுசாப்படுது, நல்ல கருத்து, இது வரைக்கும் நான் இப்படி கேள்விப்படல அப்படிங்கிற துணியில சிலர் பேசினாங்க. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இந்த வினாக்கள் 6 விடைகள் 8 என்பது 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு, 9-10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. இப்போ நீங்களும் சரி நானும் சரி மற்ற நம்மோடு உரையாடியவர்கள் எல்லோருமே இதை படித்திருக்கிறோம். அந்த படித்த காலத்தில் தேர்விற்காக நாம் இதை படித்திருக்கிறோம், நிச்சயமாக படித்திருக்கிறோம். வினாக்கள் எத்தனை படும், விடைகள் எத்தனை படும் என்பதையெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய நினைவில் தொடர்பில் பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினாலே அவற்றையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டு இன்றைக்கு வினைதீர்த்தான் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது அது ஏதோ புதுமையான செய்தியாக நமக்கு படுகிறது. இது இலக்கண நூலில் அன்று தொட்டு இன்று வரை இருக்கிற செய்தி தான். ஆகையினாலே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், எதையும் நாம் தொடர்பில் வைத்துக் கொள்வோம், பழக்கத்தில் வைத்துக் கொள்வோம். ஸோ வி வில் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் அவர் பிராக்டிஸ் அப்படிங்கிறப்போ அது நம் நினைவில் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து, நொடி என்பதிலும் நிமிடம் என்பதிலும் சரியான புரிதல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது எப்படின்னு சொல்ல தெரியல, நான் கொஞ்சம் ஹார்ஷா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நொடி என்பது அதாவது கை நொடி, ஒரு கண் சிமிட்டுவதும் கையால் சொடுக்குவதும் ஒரு நொடி. அதில் அரை நொடி என்பது ஒரு காலத்தை நிச்சயமாக நம்மால் குறிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது, அரை நிமிடம். ஆனால் அரை நிமிடம் என்பது நீண்ட இடைவெளியாக போய்விடும். நொடி என்பதற்கு அதை அரை நொடி என்பதில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரை நொடியில் எதுவுமே செய்ய முடியாது. அரை நொடி என்பதே வந்து ஒரு கண் சிமிட்டுவது ஒரு நொடி, அரை நொடி என்பது அதிலேயே பகுதி என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை. வினைதீர்த்தன் ஐயா அவர்கள் இதற்கு சரியான விளக்கம் தந்தால் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன். நன்றி 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 ஐயா. என்ன சொன்னோம், இந்த மாத்திரை அளவு சொல்றோம்ல தமிழ்ல, ஒரு ஒற்று இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்ங்கிறத அதனாலதான் இங்க எடுத்துக்கு சொன்னேன். அந்த இம் சொல்ற ஒரு சொல்லுல என்னென்னலாம் நிகழுதுன்னு சொன்னேன். அரை நொடியில என்ன நிகழக்கூடும்ங்கிறதான் நான் சொன்னேன். முதல்ல இருந்தே ஒரு ஒரு பட்டனை அமுக்கிறது அரை நொடி தான். அந்த அரை நொடியில ஒரு ஆக்சிடென்ட், நம்ம நண்பர் சொன்னது மாதிரி ஒரு நேர்ச்சி ஆக்சிடென்ட்ங்கிறது அரை நொடி தான். அதனால அதுல அது ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது தான். எதுலையும் டப்புன்னு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம நண்பர் இவங்க சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியும் ஒரு பதிலுக்கு அவ அடுத்தவன் சொல்லுவான்னு. அந்த அரை நொடிக்குள்ள நம்ம விழிப்புணர்வை கொண்டாந்துறோம்ங்கிறதான் இப்ப சொல்ல வந்ததனுடைய, நீங்க கேட்டது அருமை. இந்த அரை நொடியில விழிப்புணர்வை கொண்டாடணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். நம்ம எதையோ ஒரு நான் சொன்னேன், சிரிக்கிற போது உங்களுக்கே உங்களுக்கான அது பிரத்யேகமான சிரிப்பாக அது இருக்கணும். நான் எங்கேயோ பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிட்டு வந்து சிரிச்சேன்னா எங்கேயோ அது அது ஒட்டி வச்ச சிரிப்பெல்லாம் இல்ல. உங்களை பார்க்கிற போது அந்த கன்சிமிட்டும் நேரத்துல அந்த சிரிப்பு முகிழ்ந்து அது உங்களுக்கே வந்து சேரணும். அப்போ அந்த அரை நொடியில என்ன எவ்வளவோ நடக்குது அதை நம்ம பேசணும். அதான் சொன்னா அந்த இம்ங்கிற வார்த்தை அதுக்காகத்தான் கொண்டாந்தேனா. அது என்ன அந்த ஒரு
அந்த அளவுக்காக சொன்னேன். ஒற்று அரை நொடிங்கிறாங்க, ஒற்ற நம்ம உச்சரிக்கிற நேரம் அந்த இங்கிற நேரம், அப்ப எவ்வளவு நடங்குகின்றது. அதனால நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனப்படுத்திக்கணுங்கிறதா விழிப்புணர்வுக்கு வரும் ஏதோ, அதான் வழுக்கியும் வாயா சொல்லுங்கிற ஒரு சொல்லையின்னு சொன்னேன். இங்க ஒரு திருக்குறளை சொன்னேன், ஒழுக்கத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒழுக்கமுடையார் வழுக்கியும் வாயா சொல்லல். அந்த ஒரு செகண்ட்ல கூட வார்த்தை வழுக்கி வந்துடக்கூடாதான், ஸ்லிப் ஆஃப் த டங்னு சொல்றான் பாருங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும், கோபத்துக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். அதுங்கிறது மாதிரிதான் இது இந்த பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்னதுனால விளக்க முடிந்தது. இந்த கேள்வி வந்து எனக்கு கூட தோணுச்சு, சார் வந்து கேட்ட கேள்வி வந்து அரை நொடியில நம்ம என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு பதில் நானே கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இப்ப ஒரு ஒரு டாக் கொடுக்குறோம், ஒரு மோட்டிவேஷன் டாக்கோ ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயோ, பல பிள்ளைங்களுக்கு டாக் கொடுக்குறப்ப, இப்ப நாங்கெல்லாம் போனோம் நிறைய டாக்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுக்குறப்ப யாரோ ஒருத்தர ஒரு சொல் மாத்திரும், ஒரே ஒரு சொல்லு டோட்டல் லைஃபே மாத்திரும். இதுதான் ஃபயர் அப்படின்னு சொல்றது. இந்த ஃபயர் வந்து எந்த சொல்லுல நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது வந்து அரை நொடி, நான் அரை நொடியில எல்லாம் சேஞ்ச் ஆகிட போறது இல்ல, எல்லாம் பண்ணிட போறது இல்ல, நடந்துட போறது இல்ல, பட் அரை நொடி பழக்கம், அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பாஸ் எடுத்துக்கிறது, ஒரு சின்ன அமைதியை பாத்துக்கிறது, இந்த பழக்கம் மிக அது வாழ்க்கையில வரும்போது மிகப்பெரிய பழக்கமாயிடும். அப்போ ஒரு காலத்துக்கு பிறகு நான் அவர் உடனே பேச மாட்டார், கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு தோணும். பல கேள்விகள் வருது. இப்ப நமக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட இதை கேட்டுட்டு போய் வீட்டுல போய் அரை நொடி கம்மனு வச்சுக்க, நல்லா தானே இந்த நேற்று வரைக்கும் இன்னைக்கா கேட்டு போயிட்டாருமா. அதே ஒரு இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஓகே போய் மாறி வந்திருக்காரு, ஏதோ நடந்திருக்குதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் இப்ப பேச்சுல சேஞ்ச் இருக்குதுன்னு தெரியும். அப்ப அந்த அந்த டிரான்ஸ்மிஷன் வருது இல்லையா, இதுக்கு டைம் எடுக்கும். இந்த டைம் தான் நமக்கு வந்து அது இதை சொல்றது ஒன்று ஒரு பக்கம், அது நம்ம எப்படி ஏத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறோன்றதுதான் அவங்க முக்கியமே தவிர, அந்த அரை நொடியில எல்லாம் நடந்தோம்னா அரை நொடியில ஆக்சிடென்ட் நடந்தது, அரை நொடியில எல்லாமே நடந்துட்டு, அரை நொடியில எங்கேயோ போயிடும், வேற சில விஷயங்கள் ஒரு ஒரு செகண்ட்ல நடந்து போகுதுன்றது முக்கியம் தான். அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆகுதுதான், ஒரே செகண்ட்ல ஒருத்தர் விரோதி ஆயிடுறாரு, ஒரு ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஒரு செகண்ட்ல விரோதி ஆயிடும், ஒரு செகண்ட்ல ஒரு நண்பன் ஆயிடுது, அந்த ஒரு நட்பு நல்ல நட்பு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நம்ம கூட வரும். அப்ப அந்த 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 நொடியில நம்ம எடுக்கிற முடிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த முடிவுன்றதுதான் அது. அந்த முடிவை நம்ம அமைதியா கூட எடுக்கலாமே, ரொம்ப கோபமா எடுக்கலாம், அரை செகண்ட்ல தான் நிறைய எமோஷன்ஸ் வருது, அந்த எமோஷன்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருக்குது, அந்த பாசிட்டிவ் எமோஷனை அமைதியே எடுக்கலாம். பீஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் எமோஷன். இந்த எமோஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அரை நொடியை எடுத்துக்கலாமே, இந்த இந்த கோணத்துலதான் நான் திங்க் பண்ணுவேன், இந்த கோணத்துல திங்க் பண்ணி தான் அதை ஓகே அப்படின்னு நினைச்சேன். நான் யோசித்துட்டு இருந்தேன், வச்சிருந்தேன், அது சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சார் வந்து, ஐயா ராஜ் சாரு. சார் நான் சொன்னது சரியா சார்? ஓகே 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 ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆலைவர்மன் சார் பேசுங்க. அலைவர்மன் சார் வாங்க, இருக்கீங்களா? அமிதா மேடம் பேசுறீங்களா? அதான் அமிதா மேடம் ஆர் அலைவர்மன் சார் பேசுங்க. அமிதா மேடம் வாங்க, மைக் ஆன் பண்ணாதான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். வணக்கம் வணக்கம், தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. அவங்க வணக்கம் வெறும் கல்யாணிக்கு மட்டும் குடுக்குறாங்களா, ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்னு பேசிக்கிறாங்க? ஆமா ஆமா, அரை நொடியில என்ன நடக்குது? எல்லாம் இல்ல தம்பி, அப்படி எல்லாம் இல்ல, நான் வந்து இடையில தான் சார் வந்து கலந்துகிட்டேன். ஆனா வந்து சார் இப்ப எல்லாரும் பேசும்போது நான் கேட்கும் போது இந்த வினாக்கள் விடைகள் நேர்கூற்று இந்த எதிர்மறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் சொல்லியிருப்பாங்க போல, உடன்பாடு எதிர்மறையை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நொடி எப்படி வாழ்க்கையை மாத்துது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க, அப்படிங்கிறத எல்லாம் நான் வந்து உள்வாங்கினேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து இந்த வினா விடைகள் இதெல்லாம் ஒரு 30 வருஷமா நடத்தி 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 நடத்திக்கிட்டே இருக்கிறேன் சார். இன்னும் அறிவினா அறியா வினா ஐய வினா ஏவல் வினா கொடை வினா குழல் வினா, அதே மாதிரி இந்த விடைகள், அதே மாதிரி நேர்கூற்று அயற்கூற்று,
அதே மாதிரி வந்து உடன்பாடு எதிர்மறை. ஆனா அந்த உடன்பாடு எதிர்மறையை மாத்திரம் யாராலையும் இன்னும் பண்ணவே முடியல. அதை நேர்மறைன்னு சொல்றாங்களே தவிர உடன்பாட்டு வாக்கியம்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நேர்மறை எதிர்மறை இப்படியேதான் சொல்றாங்க. நானும் 30 வருஷமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நேர்மறைன்னு ஒண்ணு கிடையாது, உடன்பாடுன்னு சொல்லுங்க எதிர்மறைன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆனா அந்த அறையினோட யோசிச்சாங்கன்னா அதை உடனே மாத்திட்டு இருந்திருக்கலாம். அதை யோசிக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அது ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டுதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது பழக்கத்துக்கு வர்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துட்டுது அப்படின்னாலே நாம வந்து எல்லாத்தையும் சரியா பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு செய்தியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்பவுமே வினை தீர்த்தான் சார் வந்து பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் கேட்கணுமா என்ன, அப்படியே அள்ளி தெளிச்சு அப்படியே எல்லாரோட மனசுக்குள்ளாரையும் புகுந்து ஒரு இடத்த போட்டு நல்லா உட்கார்ந்து நல்லா எல்லாரோட கைத்தட்டலையும் வாங்கி கொண்டு மிக மகிழ்ச்சியா தான் அந்த இதை பேச்சை வந்து நிறைவு பண்ணுவாங்க. அதனால ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு போய் நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்றேன். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கெல்லாம் சொல்லணும் எங்களோட போக்கு எப்படி இருக்கு, எங்களோட பேச்சு எப்படி இருக்குங்கிறதெல்லாம். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நல்லா திறனாய்வு பண்ணுவீங்க, மதிப்பிடுவீங்க. அதனால நீங்க தான் சொல்லணும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிறப்பா இருந்து சார். ஏன்னா பின்னோக்கெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், இல்ல இந்த அரைநொடி வந்து முதல்ல எல்லாம் இருந்திருக்கும் நல்லாவே. இப்ப வந்து இப்ப நம்ம போன்ல பேசணும் இல்லைங்களா, நான் ஒரு கேள்வி கேட்டு அந்த பக்கம் அரை நொடி அமைதியா இருந்தா லைன் கட் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம விட்டுருவோம். அதனாலயே ரொம்ப ரொம்ப குறைச்சலான டைம் தான் அவர் சொன்னாரு பாத்தீங்களா, கை கை தட்டுதல் கண்ணு மைத்தல் அதான் ஒரு நொடி, அதுல பாதி தானே இது. அதனால அரைநொடிக்கும் குறைவு தான் ஒரு கண்ணு சிமிட்டுறது, அது தவறுன்றது தான். மாத்திரைகள்னு சொல்றாங்க, அதுக்கு பேரு மாத்திரைகள்னு தான் பேரு. அதுக்கு வந்து நொடி எல்லாம் கூட கிடையாது, ஒரு மாத்திரைங்க. இப்ப அரை நொடின்றது வந்து என்னன்னா, இப்ப வந்து நம்ம பட்டாசு வந்து பத்த வைக்கிறோம்ல, இக்னைட் பண்றதுதான், அந்த இக்னைட் பண்ற டைம் தான், அதுக்கப்புறம் அது பத்திக்கும். அததான் அது சொல்றாங்களே தவிர ஓல்டு போய் வெடிச்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கிறது இல்ல இங்க. அந்த இக்னைட் டைம் தான், இக்னைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல செட் ஆயிடுவோம், அவ்வளவுதான். புரியல செல்வா, இவ்வளவு நேரம் அதுதானே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அவரும் அவர் அது கேட்டாரு, சரி அதனாலதான் நான் வேணும்னு இதை போட்டேன். இவ்வளவு நேரம் விளக்கமா கொடுத்தேன் நானு, அது பத்தல நினைக்கிறேன். வேற ஒண்ணும் விஷயம் மகிழ்ச்சி இல்லைங்க சார், அப்படி இல்ல. எனக்கு வந்து நான் சொல்றது வந்து போன் எல்லாம் பேசும்போது தி அதர் சைடு இஃப் யூ ஆர் சைலண்ட் தென் தி அதர் பர்சன் வில் திங்க் தட். சோ அது அதெல்லாம் இது பண்றதுக்கு இப்ப நம்ம வந்து பேசணும் ரொம்ப அந்த மாதிரி இருக்குங்கறத சொல்ல வந்தேன். அது அதுக்கு என்ன செய்யணும்னா, கல்யாணி போனை எடுத்த உடனே ஒரு தடவை அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச தொடங்கலாம். அவங்கள பத்தி சொல்லல, அவங்க ஆப்போனண்ட பத்தி பேசுறாங்க. அவங்க கரெக்டா பேசினேதான் இருப்பாங்க, ஆனா ஆப்போனண்ட் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா செல்வ கால வர மாதிரி இருக்குது. இல்ல நானும் அப்படிதாங்க, நான் கண்டிப்பா பேசிட்டு வரலன்னா ஹலோ லைன்ல இருக்கீங்களான்னு கேக்கலாம். வேற என்ன கேட்டுறாங்க, கேட்டுறாங்க இல்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு சில விஷயங்கள் முதல்ல எடுத்தவனையும் வணக்கம் சொல்லலாம், சொல்லுங்கன்னு சொல்லலாம். ரொம்ப க்ளோஸா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்துக்கலாம். அது அந்த வார்த்தையில எந்த பிரச்சனையும் வராது. வணக்கம் சார், இப்ப அப்படி சொல்லுங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க சார் இங்க இருக்காரான்னு கேக்குறீங்க, ஓகே இங்க இருக்காரு சார். இப்போ சார்ட்டு பேசலாமான்னு கேக்குறீங்க, நான் ஒரு அரை நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அரை நிமிஷம் இல்ல சார், அதான் சார் அரை நொடி. அப்படியே இவங்க வந்து என்னாச்சு, ஒருவேளை பேச சொல்லான்னு நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்களா? நீங்க நீங்க சொல்றது அரை நிமிஷம்ன்றது, நீங்க மாத்தறதுக்குள்ளே அரை செகண்ட்ன்றது, போனை மாத்தறதுக்குள்ளே போயிடும்.
நம்ம வந்து அரை செகண்ட் இல்ல, நம்ம நார்மலாவே போன எடுத்த பிறகு பதில் சொல்றதுக்கு ஒரு ஒரு அரை செகண்ட் இல்ல பத்து செகண்ட் எடுத்துக்கிறோம் சார். ஸ்டீபன் சார், நீங்க சொன்ன மாதிரி போனை எடுத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து என்ன யாராவது அந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு என்னடா இது, போனை எடுத்த உடனே சொல்லுங்க சொல்றதுக்குதான் போனையே நம்ம எடுக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுது. அதை விட எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க சார், நான் வந்து போன் பண்ணுவேன், ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நாள் விடுபட்டு போயிருக்கோம், ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கும், பேசாம இருக்கமேன்னு இருக்கும், ஆனா அவங்க பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயும் நம்ம தான் பேசுவோம். அந்த மாதிரி பேசும்போது என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்டா சொல்லுங்க அப்புறம் அப்படிம்பாங்க. இது வந்து மாறும் எல்லா எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும். இப்ப நீங்க பேரு அப்படிதான் சார் எனக்கு சொல்றாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ இவ்வளவு நாள் கழிச்சு போன் பண்றோம், நம்மளேதான் போன் பண்றோம், அவங்க பண்ணவே இல்லை, ஏதோ மனசு கேட்க மாட்டேங்குது, ஏதோ அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஏதோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல நம்ம பண்றோம். நம்ம என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு தான் போன் பண்ணும்போது பண்ணுவோம், ஹலோ நல்லா இருக்கீங்களா இருக்கியா எப்படி இருக்க அப்படிதான் கேட்போம். நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, திருப்பி சொல்லுங்க அப்புறம் அப்படிம்பாங்க. அப்படியே எனக்கு இது மாதிரி நான் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார். அதை விட அரைநொடி அமைதி பரவாயில்லையாமா உங்களுக்கு? ஆக்சுவலா இல்ல இல்ல, அந்த இடத்துல அந்த அரைநொடியில இவங்க எடுக்கிற டிசிஷன் அடுத்த முறை பண்ணக்கூடாது. ஆனா சார் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது சார், திருப்பி மூணு மாசம் கழிச்சு அவங்களே போன் பண்ற அதே பதில் தான் வருது. சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேப்பேன். என்ன பண்ணுங்க தெரியுமா, இந்த ரெக்கார்டிங் வந்து அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி விடுங்க. நீங்க சொல்லுங்கன்னா நீ இத அமிச்சீங்கன்னா என்னத்துக்கு அமிச்சீங்க சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் இவங்களதான் கேப்பான். ஆமா, எங்க சொந்தக்காரவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க சார், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நான் போன் பண்ணாலும் சொல்ல அம்தா அப்புறம் நல்லா இருக்கியா, நல்லாதான் இருக்கேன் அப்புறம் அப்படிம்பாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்களோட நான் பழகி இருக்கிற காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்பதான் அந்த மாதிரி சொல்லு இருக்கேன்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னா நல்லாதான் இருக்கேன் அப்படிம்பாங்க. நல்லா இருக்கேன்னு சொன்ன என்னம்மா, நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். இல்ல அமுதம்மா, மேபி அவங்க வீட்டுல வந்து அவங்க ஏதாவது ஒரு மூட்ல இருக்கலாம். சரி, ஒரு நாளைக்கு மூடு, எப்ப பண்ணாலுமே மூடா. நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் அவங்களுக்கு நீங்க வெளியில எல்லாம் போயிட்டீங்க, வீட்லயே நடக்குது மேடம். நீங்க எங்கேயோ போறீங்க, அதெல்லாம் வீட்லயே நடக்குது மேடம். இதெல்லாம் நம்ம அப்படியே பழகிட்டு போயிட வேண்டியதான் மேடம். கல்யாணி மேடத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணுங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, அவரை அவர் இருக்காருன்னு சொல்றதா காமிச்சு கொடுக்கறதா கேள்வி யார்ட்டிருந்து வருதுங்கிறது முக்கியம். ஒண்ணு திருப்பி சாரா அப்படின்னு கேட்க சொல்றாங்க, சார் இருக்காங்களான்னு கேட்டா சாரா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அப்பவே மனசுல இது இருக்காருன்னு சொல்லணுமா, அல்லது பாத்ரூம்ல இருக்காருன்னு சொல்லணுமா, அல்லது மறுபடியும் பேச சொல்லணும்னு சொல்லணுமா, இத்தனை கேள்விக்கு அதுல பதில் வந்துருமா நமக்கு? உங்களுக்கு சிக்கலான கேள்விக்கு பை டைம் மறுபடியும் அதே சொற்களை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க, பல இடங்கள்ல இத சொல்றாங்க.
சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அவர் பாத்ரூம்ல இருக்காரு சொல்ல போறீங்களா, மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு பேசுவாருன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஊர்ல நேத்து தான் கல்கத்தால துபாயில தண்ணீர்ல நனைஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல போறீங்களா அப்படிங்கறதா அதுக்குள்ளதான் இருக்கு அந்த திருப்பி சாரான்னு கேட்டதுல. ஆக்சுவலி நானும் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அவர் இப்ப உங்களை அந்த சங்கடமான நிலைமை, இப்ப அவர் எதிர்க்கவே தான் உட்காந்துட்டு இருக்காரு, சார் வந்து கேக்குறாரு அவர் இருக்காரா அப்படின்னா, நீங்க வந்து அந்த அந்த அரை செகண்ட் நீங்க திங்க் பண்றதுல ஒரு சின்ன ஆன்சர் கிடைக்குது, என்னன்னா சார் அவர் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. இதுல ஒண்ணு தப்பே கிடையாது இல்ல, ஏன்னா பண்றதுக்கு நீங்க அந்த அரை நொடி எடுக்கிறீங்க இல்ல, அதுலதான் இந்த ஸ்மார்ட்டான ஆன்சர் வரும்ன்ற நான் அடுத்த கேள்வியே இந்த கேள்விய கேட்டுறீங்க சாரா, சாரா கேக்குறீங்களா அவர் தான் அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப ஸ்டீஃபன் சார் சாரா அப்படின்னு கேட்ட ஒரு 4 தடவை அந்த மாதிரி கேட்டா நீங்க அடுத்த தடவை வந்து பின்ன என்ன அதைத்தானே கேட்ட அப்படின்னு சொல்லுவீங்கல்ல சார். ஸ்டீஃபன் சார் கண்டிப்பா சொல்லுவாரு அதைத்தான் முதலே கேட்ட, மறுபடியும் என்ன சாரான்னு இழுக்கிறீங்க அப்படிம்பாரு சார். ஆமான்னு சொல்லுங்க சார், சிரிச்சா மட்டும் பத்தாது. சில நேரத்துல 11 மணி மீட்டிங் மீட்டிங் இன்னும் நம்ம போயிட்டோம்னா நைட்டு 11 மணிக்கான்னு கேட்டக்கல என்ன பண்றது. பதினோரு மணி மீட்டிங்னு நம்ம போடுறோம், அப்போ நைட்டு 11 மணி மீட்டிங் நம்ம கேட்டா இது இயல்புதான். ஆனா வந்து ஒரு விஷயம், நைட்டு 11 மணி மீட்டிங் வைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது இயல்பு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்று நான் சிம்பிளா நைட்டு 11 மணிக்கு நம்ம எப்போ மீட்டிங் வச்சுக்கிறேன்னு கேட்டுறேன். பிடிச்சு போச்சு. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ரிப்ளைவை பதிலாக சொல்ல முடியாது, அது ஒரு சில இடத்துல மட்டும் தான் சொல்லணும். அது கொஞ்சம் அதுக்கிட்டான் இந்த அரை நொடி தேவை நிறைய இருக்கு. சில நேரத்துல அரை நொடி கடுப்பா கூட ஆக்கிடும். நான் பண்ணு பேசுகிறேன், நீ பண்ணு கம்பிடுகிறேன், என்னையா முடிச்சு போச்சு அரை நொடி பலாரம் அரைஞ்ச மாதிரி ஆயிடும். சில இடத்துல நம்ம வந்து ஏவல் இடம் பொருள் ஏவல் பார்த்துதான் நம்ம பேச வேண்டியது இருக்குது, உண்மை. அதுக்கும் ஒரு அரை நொடியை எடுத்துக்கணும். மகிழ்ச்சி, ஒரு நல்ல டிஸ்கஷன் தான் நினைக்கிறேன் நமக்கு. அருமையான ஸ்பீச் சார், உண்மையா நல்ல ஸ்பீச். பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பார்த்தும் நம்ம அப்ளை பண்ணலாம், அதை அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் தேவைப்படுது. ஓகே அவங்க பேசலை அப்படின்ற பட்சத்தில், இப்போ இவங்க தொடர்ந்து ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ மேடம் சொன்னாங்க செல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து இதே மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த தன்மை வந்து வர்றது, முன்னாடி தன்மை இருந்தாங்க இப்போ மாறிட்டாங்கன்னா இப்போ அவங்களோட சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும், அதனால மாறிட்டு இருப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணோம், அப்படி சொன்னாலும் நம்ம கிட்ட 10 நிமிஷம் பேசும்போது பேசுறாங்களா, நம்ம சொல்றத லிசன் பண்றாங்களா, அந்த ஒரு கான்வர்சேஷன்ல நமக்கு விஷயம் தெரியும். அவங்க லிசன் பண்ணல, ஃபோக்கஸே பண்ணலன்னா நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு தெரியும், நம்ம கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசிட்டு இத பத்தி மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டு என்னடா இது இப்படி இருக்காங்களேன்னு கவலைப்பட்டு இருக்கிறத விட எவ்வளவு நமக்கு வந்து பேசுறதுக்கு பேசுறவங்க இருக்காங்க, அவங்களோட நம்ம அழகா பேசிட்டு போயிடலாமே. நம்ம ஸ்டீபன் சாருக்கு போன் பண்ணோம்னா அரை மணி நேரம் அப்படியே ஜம்முன்னு பேசி போலாம், என்னத்துக்கு நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே விட்டுறேன். தம்பி நீங்க ஆபீஸ் வேலை உங்களுக்கு இருக்கும், தம்பி நம்ம சார் பகல்ல எங்களோட இருக்கிறதுனால டைமிங் எல்லாம் கொஞ்சம் ஒத்து வரும், உங்களுக்கு நீங்க அந்த ஊர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நீங்களே எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிறீங்க, நீங்க முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் அத நாங்க பிஸியா இருக்குமா இல்லையான்னு. சரி சரி, இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு எக்ஸ்கியூஸ், என்ன நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்க உங்க நேரம் என்ன வரும், நீங்க பிஸியா இருப்பீங்க, நாங்க சொன்னோமா உங்ககிட்ட இல்ல தூக்கத்தை கெடுக்க கூடாது தம்பி, உங்களுக்குன்னு சில வேலைகள். நீங்க நைட்டு 2 மணிக்கா பண்ண போறீங்க, எங்க டைம் கேத்த மாதிரி பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் முழிச்சிட்டு இருக்க டைம் உங்களுக்கு தெரியுது இல்ல. ஆமா, ஆபீஸ்க்கு வேற உங்களுக்கு தொந்தரவா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான். அதுதான் இப்ப சொல்றேன், நீங்களா முடிவு பண்ணாதீங்கன்றேன்.
ரைட்டு, நானும் இதே கேள்வியை நிறைய பேருக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க முடிவு பண்ணாதீங்க, எங்கிட்ட கேளுங்கன்னு. அது நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஏன்னா நான் சொன்ன பதில் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். முதல்ல சவுதியில சவுதியில இருக்கும் போதும் சரி, பேசின்னு இருக்கோம், இங்க நாலு பேர் அமைதியா இருக்கிறாங்க, நாலு பேர் அமைதியா இருக்கிறாங்க. ஒண்ணு ரமேஷ், ரெண்டாவது முருகேச பாண்டியன் சாரு, நடராஜ் சாரு, சிவகுமார் சார். சிவகுமார் சார் இந்த நேரத்துல அமைதியா இருப்பாரு இயற்கை சார். எதாவது அரை நாடி எல்லாரும் அமைதியா இருக்கு சொன்னோம், அப்படி வேற லைன்ல போட்டுட்டு ரூம் வேற ரூம்ல உட்கார்ந்துருவாங்க. அமைதியா இருக்கிறோம்னா லிசன் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சார் பதில் சொல்லிட்டாரு, ஓகே ரைட், நீங்க ஒழிச்சுக்கிறீங்க, தெரிஞ்சு சார், நன்றி சார். நாங்க முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி பண்ண ஒரு நல்ல நல்ல டிஸ்கஷன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ரொடக்டிவான டிஸ்கஷன். இது வந்து இந்த மாதிரி ஆக்சுவலா நானு கனவு கனவுகள் பேசுனதுக்கு அப்புறம் வந்து வேற எதையும் நம்ம இந்த மாதிரி டீப்பா அனலைஸ் பண்ணல அப்படின்றது எனக்கு. ரெண்டாவது வந்து இந்த கம்யூனிகேஷனை தான் அப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது அது அது இது இது ஒரு தொடக்கமா கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தீங்க நீங்க, அருமையான ஒரு டிஸ்கஷன். உண்மையாவே நம்ம வந்து வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். அரைடி நம்ம எடுத்துக்கிறோம், அந்த அரைடியில பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்குதுன்றது சில விஷயங்கள் இருக்குது. ரிப்ளை பண்றதுலயும் நம்ம இப்ப எனக்கு இவர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு, தமிழ்ல படிச்சோம் மறந்துட்டோம். எனக்கு இந்த இந்த ஆறு விஷயம் படிச்சதாவே நினைவுல இல்ல. நீங்க விடை சொன்னீங்கல்ல, வினா விடையும் கேள்வி வினாவும் சொன்னீங்களே, எனக்கு உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்ல நான் படிச்சதாவே நினைவுல இல்ல சார். எங்க சிலபஸ்ல இல்ல சார் அது. தம்பி எந்த வருஷம் படிச்சீங்க தம்பி நீங்க? ஐயோ தெரியாம தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்ட, மன்னிச்சிருங்க. தம்பி பக்கத்து ஸ்கூல்ல நீங்க படிச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்கும் போதே நீங்க அங்க வந்து படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அவர் டியூஷன் உங்ககிட்ட வராம போயிட்டாரு. இல்ல ஆக்சுவலா வந்து அமதா மேடம் தமிழ் டீச்சர். எந்த ஸ்கூல் மேடம் நீங்க? என்ன இவ்வளவு கேள்வி, எவ்வளவு தூரம் பதில் சொல்லி நீங்க படிச்சதெல்லாம் நான் பேசி மறந்துட்டீங்க பாருங்க. சென்டென்ஸ் ஓ பக்கத்துல, நீங்க எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல படிச்சது உங்க தமிழ் வாத்தியாரோட பேர் வச்சிருக்காங்க மேடம். கரெக்டா உங்க தமிழ் வாத்தியார் பேர்லாம் எனக்கு தெரியுது. நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, அவரு சொல்லி கொடுத்தத மறந்துட்டு, கம்பராமாயணத்தை மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு கம்பராமாயணம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இலக்கணத்தை எல்லாம் மறந்துட்டு என்ன அநியாயம் இது மேடம்? இவங்க ஆல்வேஸ் தலைமை ஆசிரியர் மேடம். நன்றாச்சாரு கூட வந்துட்டாரு இல்லடா. மறந்து இருந்தாலும் இந்த செய்தி சொல்லும் போது நினைவுல வந்துரும் படிச்சிருந்தோம்னா. அதாவது நீங்க இவ்வளவு கேளுங்க, எனக்கு எதில் விருப்பமோ இப்ப கம்பராமாயணனுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதம், அந்த வினையுடைய இறக்கறம் இருந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அப்ப சொல்லி கொடுத்தாங்க. அந்த கேள்வினாவும் அப்படி சொல்லி கொடுக்காம இருக்கலாம், அதை ஒரு தவறா அவர் சொல்றதுதான் தவறு, வேற எதுவும் கிடையாது. அதாவது எல்லோருக்குமே இப்ப வந்து ஐந்து விரலும் ஒல்லாம் இல்லை, அதனால அது நினைவுபடுத்துறது தவறு அல்ல, அது மறந்தது தவறு, நினைவுபடுத்துறது தவறு கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன், நான் மறந்தது எங்களுடைய தவறு, அதை நினைவுபடுத்தியது ஐயாவுடைய சிறப்பு. அதான் சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாங்க, தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. படிக்க வேண்டும் புதிய புதிய பாடம் வாத்தியார் ஐயா, பழைய பாடம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா பாட்டு, அதான் ஞாபகத்துக்கு வந்தது. அருமையான ஒரு பேச்சு. நாளைக்கு பாடல் இல்ல ஜாப் சொல்ல போறீங்க தெரிஞ்சுச்சு. நாளைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கு போல இருக்கு இல்லையா? நாளைக்கும் நல்ல ஒரு டாப் போட்டுருக்கீங்க. ஆமா 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 சார், நாளைக்கும் ஆக்சுவலா வந்து நல்ல டாப் தான். நாளைக்கு வந்து இது கவிதை கவியரங்கம், நாளை மறுநாள் ஒரு இது போட்டுருக்கீங்க பாருங்க, மில்கி வே. மகிழ்ச்சி. ஓகே, அருமையான டிஸ்கஷன், கலந்துரையாடல், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.